जीवनस्मरणम् सद्गुरुनाथमहाराज की जन्माद्यस्य गतोऽन्वया चतुरतः सार्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्रत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्म प्रोज्जितकैतवोऽत्र परमो धर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं पुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहावे पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं गुणिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतितिरिषतां तमोऽन्तम् संसारिणां करुणयाः पुराणगीत्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्ये सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं யோகத்தினுடைய பராகாஷ்டையான நிலை தியானம்தான். தியானத்துக்கு அடுத்தது சமாதி. அஷ்டாங்க யோகம் அப்படின்னு எட்டு அங்கம் உடையது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். தியானத்துக்காக தான் இவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கு. யம, நியம, ஆசனம் இவ்வளவும் தியானத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் யோகத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது யோகா சித்தவருத்தி நிரோதா, சித்தவருத்திகள்லாம் அடங்கணம் அப்படிங்கிறதுக்காக தான் யோகம் அப்படிங்கிறது. யோகத்துக்கு தான் இல்லை, எல்லாத்துக்குமே யோகம் சித்தவருத்திகள் அடங்கிறதுக்கு பிரதானமான சாதனை அப்படிங்கிறதுனால யோகத்துக்கு லட்சணமாக சொன்னாரே தவிர, கதையில் உட்காந்துருக்கிறோம், மனசு வேற எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. கதையில் தான் உட்காந்துருக்குறோம், மனசு பம்பாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கதை இப்போ தான் பிரம்மமோகனம் ஆரம்பிச்சது. அவர் என்னத்தையோ நினச்சிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா காளியின் நர்த்தனம் நடக்கிறது. பிரம்மமோகனத்தை விட்டுட்டாரா? வேண்டாம், பிரம்மமோகனம் ஆரம்பித்தாரே விட்டுட்டாரா? என்ன காளி நர்த்தனம் சொல்லிட்டு இருக்காரு? அவர் விடலை, நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தான் விட்டுட்டு வேற எடுத்து நினச்சிருந்தேன். சர்வே மனோநிகிரக லட்சணாந்தா, எல்லாம் மனசை அடக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எல்லாம் மனசு சமாதானமாக இருக்குது. பூஜையில் உட்காண்டிருக்கா அப்படின்னா முதல்ல மனசமாதியதான். கர்மாலாம் எந்த கர்மாவை ஆரம்பித்தாலும் கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எஜமானன் ரொம்ப எல்லா விவகாரமும் செய்ய வேண்டியிருக்கோம் இல்லையா? அதை வெய்யி, இதை வெய்யி, அந்த கும்பத்தெல்லாம் எடுத்து வெய்யி, பணத்தெல்லாம் எண்ணி வெய்யி. அப்புறம் அவாளை இவாள வந்த வாழலாம் உட்காருவேன், அங்கே உட்காரு, இவாள வந்த எல்லாம் கவனிச்சு கவனிச்சு எல்லாத்தையும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இவன் அங்கேருந்து வந்து கோமம் அப்படின்னு உட்காரும் பொழுது அது மனசு அடங்காது. அதே மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே மனசு இருக்கும், இப்படி அப்படி இப்படி அப்படின்னு தற்பொருள்னு பார்த்துட்டே இருப்பான்.
அப்போ அந்த புனியாக வச்சனா அந்த ஹோமங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சாஸ்திரிகள் அவரை பார்த்து மனசு இங்க முதல்ல சமாதானமா இருந்தோ உடனே அவர் சொல்லிக்கணும் சமாகித மனசா மனசு அடங்கியிருக்கு ஆரம்பிக்கலாமா ரெடியா ஆரம்பிக்கலாம் உடனே தான் ஆரம்பிக்கும் இப்போ இவருக்கு என்ன வேலை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அவர் மனசு நார்மலா இருக்கு வாடா அப்படி நார்மலா இருக்கு ஒரு ஒன்றும் இவருக்கு செய்கிற வேலையே கிடையாது வாத்தியார் தான் இதை செய்யப்படுற இவர் செய்கிற வேலையெல்லாம் வாத்தியார் தான் செய்யப்படுற இவருக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்கிறார் வாத்தியார் என்ன செய்கிறார் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தால் கூட அது என்ன நடக்கணுமே நடக்கணுமே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா ஒன்றுமே இல்லாம மனசை அப்படியே நார்மலாக வச்சுருந்தா பாகவதத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு சர்வாகா சுகமயாதி சாசா யாருடைய மனசு சாந்தியா இருக்கோ அவனுக்கு சுகமயாதி சா எப்பவுமே சௌக்கியம் யாருக்கு மனசு அளவாயிருந்தோ அவனுக்கு எப்பவுமே நிம்மதி கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்கு இந்த மனசை சாந்தியா வச்சுக்கிறதுக்கு தான் வழி தெரியாம திண்டாடுவார் சத்சங்கம் அப்படின்னு வர்றதோ கதை கேட்கறதோ கதை சொல்றதோ பாராயணமோ பஜனையோ பூஜை பண்றதோ எல்லாமே அதுக்காக தான் மனசை சமாதானமா வச்சுக்கிறது சாந்திக்காக அது யோக சாதனையில பிரயாசப்படுவார் அதுக்கு ஒரு அத்தியாயமே இருக்கு கீதையில ஒரு இடத்துல ஏகாந்தமான இடத்துல நல்ல பிளசன்ட் டயத்துல விடியற்காலை நேரம்னா பிளசன்ட் டயமா இருக்கும் அது மாதிரி பிளசண்டான டயத்துல இரட்டா உட்கார்ந்துட்டு கூன் பொட்டுலாம் உட்கார்ந்துட்டோம்னா தூக்கம் தூக்கமா வரும் அது மாதிரி இல்லாம சமாசன சமகாயா சம்பியசத்து அப்படின்னு ஆடா தியானத்துல உட்கார்ந்துக்கிறவா சரீர ஆடித்து அப்படின்னு சொன்னாலும் தியானம் சித்திக்காது சமகாயனா அப்படி உட்கார்ந்துக்கிற அது மாதிரி சமகாயனா உட்கார்ந்துட்டு காயம்னா சரீரம் சொனாசாகிராவலோகனகா அப்படின்னு மூக்கு நுனிய பாக்குறு அப்படின்னு சொல்றது அவனுக்கு கண்ணு மூடவும் கூடாது கண்ணு திறக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணு மூடிட்டாலும் தூக்கம் வரும் கண்ணு திறந்துட்டாலும் பராக்கு பார்க்கும் அதுக்காக மூக்கு நுனிய பார்க்கறதுக்காக இல்ல மூக்கு நுனிய பாருன்னு சொல்றது மூக்கு நுனிய பார்க்கறது பாருன்னு அது அதுவா தியானம் அதுக்காக இல்ல மூடாமையும் அர்த்தோன்மூலித நேத்திரனா எப்படி இருக்கிறது பாதி கண்ணு மூடின்னு எப்படி இருக்கிறது அதுக்காக தான் சுனாசாகிராவலோகனா இவ்வளவு ஸ்பூன் ஃபிடிங் மாதிரி சொல்லித்தரான் இல்லையா பகவான் இந்த தியானத்துக்கு அவ்வளவும் சொல்லித்தரான் அங்கேயும் இருக்கு பாகவதத்திலையும் கபிலோபதேசத்துல அவ்வளவும் இருக்கு அஷ்டாங்க யோகத்துல கீதையில தான் அவ்வளவு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி எல்லாம் சொல்லி தந்து எல்லாம் அப்படி தியானம் பண்ணணும் அப்புறம் தியானம் அப்படின்னு வரும் பொழுது பாகவதத்துல தனித்தனியா இருக்கு தியானம் பகவான திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி பரியந்தம் தியானம்னா வரவே வராது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அதெல்லாம் உபன்யாசம்தான் பண்ணலாம் வர்ணனை பண்றோம் இல்லையா உபன்யாசத்துல அப்படிதான் பண்ணலாம் ஆனா தியானம்னு பண்ணி பாருங்கோ கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்கோ இருட்டா இருக்கும் என்னவோ கண்ணை மூடி பார்த்தா தியானம் வரவே வராது அதனால பாகவதத்துல இப்படி சொல்லி கொடுத்துருக்கார் திருவடியை மட்டும் தியானம் பண்ணு திரு கைய மட்டும் தியானம் பண்ணு திருமுகத்தை மட்டும் தியானம் பண்ணு இடுப்பை மட்டும் தியானம் பண்ணு மார்பை மட்டும் தியானம் பண்ணு அதுக்கு அதுக்கு தனித்தனி ஸ்லோகம் பகவானுடைய பாதாதி கேசாந்தம் தனித்தனி ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி 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 அந்த திருமேனிய மனசுக்கு முதல்ல கொண்டுட்டு வருது அத ஒரு அழகர் படத்தை வச்சுட்டு கூட அழகரை மனசுல கொண்டுட்டு வரலாம் நம்பெருமாள் படத்தை வச்சுட்டு கூட நம்பெருமாளை திருவேங்கடமுடையானை வச்சுட்டு கூட யார் இஷ்ட தெய்வமும் பன்றைநாதனை வச்சுட்டு கூட கண்ணை மூடி மூடி பாடுறவனை உள்ள கொண்டுட்டு வரும் ரொம்ப கஷ்டம் அது ஆனால் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம் இப்படி பல நாள் பண்ணாக்க அப்புறம் படமே தேவையில்லை கண்ண முடினாலே பாண்டுறங்க தெரியுமா அது மாதிரி கொண்டு வர்றது மனசுக்குள்ள கொண்டு அதுதான் சஞ்சிந்தகே பகவத ஸ்மரணாரவிந்தம் 10 ஸ்லோகம் இருக்கு அதுக்கு பிறகு அது மாதிரி தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கண்ண முடினா பாதாதிகே சாந்தம்
பகவானுடைய ரூபம் தெரியறது அப்படிங்கிற தியானம். இதுக்காக தான் யமநியம ஆசனம் அப்படின்னு இதெல்லாம் விதிச்சதெல்லாம் யமநியம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண தியானம் அப்படிங்கிறதெல்லாம். யமம் அப்படிங்கிறது சத்தியம், அஹிம்சை, பரோபகாரம், ஜீவகாருண்யம், இதெல்லாம் யமம்னு பேர். இதுக்கெல்லாம் யமம்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அடக்கிறது, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. அதுக்குதான் யமம். யமம் யமர யமதர் பராஜா இல்ல, யமம் யமன்னு ஒரு தற்காரு அவருக்கே, அதனாலதான் யமன்னு பேரு. நான் இப்படி நினைச்சு பாக்குறேன், யமன்னு அவர் பேர் பட்டா ஏன் அடக்கிறவர், அவர் அடக்கிறவர், அதனாலதான் யமன்னு பேரு. இப்போ சம்யமம் சம்ஸ்கிருதத்துல யம சப்தத்தோட சங்கர உபசர்க்கத்தை சேர்த்தாக்க சம்யமம், நீ அப்படிங்கிற உபசர்க்கத்தை சேர்த்தாக்க நியமம். அது மாதிரி அந்தந்த உபசர்க்கத்தை சேர்க்கும் பொழுது அர்த்தம் மாறும். நியமமா இருக்கேன், யமமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அர்த்தம் மாறிடும். ஆனா நியமமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, என்ன இருக்கேன், ஆச்சாரமா இருக்கேன், ஆச்சாரமா இருக்கேன் அப்படிங்கிறது தான் நியமமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. யமம் அப்படிங்கிறது 21 சொல்லியிருக்கார் யமத்துக்கு, பாகம் ஏகாதச ஸ்கந்தத்துல 21 அர்த்தங்கள் இருக்கார் யமத்துக்கு. இது மாதிரி சத்தியம், அஹிம்சை, அதை ஃபாலோ பண்றது, அதெல்லாம் முதல்ல ஃபாலோ பண்ணாதான், இல்லைன்னா மனசு அடங்காது. அது அவ்வளவையும் ஃபாலோ பண்ணணும். யம கதிவித புரோக்தகான உத்தரவு கேட்டிருக்கான், மொத்தம் எத்தனை யமம்னு கேட்டிருக்கான். அதுக்குதான் அவ்வளவையும் சொல்லியிருக்கான் பகவான் உத்தவனுக்கு உபதேசம் பண்ற இடத்துல இருக்கு. அது மாதிரி நியமத்தையும் சொல்லியிருக்கான், யமம் நியமம், ஆசனம், ஆசனமும் நிறைய இருக்கு. அது சரீரத்தை நம்ம சொல்றபடி சரீரம் கேட்கறது அப்படிங்கிறது தான், சரீரத்தை நம்ம வசத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அதுக்கு நிறைய ஆசனங்கள்லாம் போட்டு 2 மணி நேரம் கதையில உட்காரணும் அப்படின்னு நம்மகள் நம்மெல்லாம் ஆசனம் போட்டுட்டு கதையில வந்து உட்காரல, ஆனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உட்காரணும் குரு கிருபையால. ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து 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 பழக்கத்திலேயே நம்ம சொல்றதை கேட்கறது சரீரம், உட்காந்து கேட்கறோம். ஆனால் இது மாதிரி பழக்கப்படாதவா யாராவது வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னாக்க ஆச்சரியமாக இருக்கான் வாழ்க்கை. எப்படி வா உட்காடுறா உட்காந்து கேட்குறாளே, எப்படி உட்காந்து கேட்குறா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் பாராயணம், 5 மணி நேரம் பாராயணம் அப்படின்னா இன்னும் உட்காந்து பாராயணம் பண்ணுறோம், 5 மணி நேரம் பாட்டுக்காள பாட்டுக்கு பாராயணம், 5 மணி நேரம் பாராயணம் உட்காடுறது அப்படிங்கிறது, அது நம்ம சொல்றத சரீரம் கேட்கறது அப்படிங்கிறது. அதுக்கு ஆசனங்கள்லாம் போட்டு தியானத்துக்கு தான் எல்லாமே அங்கமா சொல்லியிருக்கு. தியானம் பண்றதுக்கு அவன் உட்கார்ந்து 1 மணி நேரம் தியானம் பண்ணணுமானா அதுக்கு சரீரம் கேட்கணுமோ, அதுக்கு தான் அங்கமா சொல்லியிருக்கு. அப்போ நியமம், ஆசனம், பிராணாயம், பிராணம் அடக்கிறது, பிராணாயாமம், புலன்களை அந்தர்முகமா கொண்டு வர, பிரத்யாகம், தாரண பகவானுடைய ரூபத்துல கொண்டு நிறுத்துறது தாரண. அஷ்டாங்க யோகத்தை உபநியாசம் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்ப ஆரம்பிக்கல, தெய்வத்தாகி பேடு. ஆனா அந்த யோகாத்தியாசத்துல யோகிகள் பிரயாசப்பட்டு பரிசிரமப்பட்டு அப்படி தியானம் அப்படின்னு செய்வார். இந்த தியானம் பண்றத ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு மனசை கொண்டு போய் பகவானிடத்துல நிறுத்துவார். இந்த யோகத்தை உபதேசம் பண்ணிவிட்டு 7வது அத்தியாயம் ஆரம்பத்துல பகவான் சொன்னான், இது மாதிரி பரிசிரமப்பட்டு தியானம் பண்றதை விட என்னிடத்துல ஆசைய வச்சு அப்படி நீ ஆசைய வச்சுட்ட அப்படின்னு சொன்னா மனசு தானே வந்து என்னிடத்துல நிற்கும். பொதுவாகவே யாரிடத்துல நமக்கு ஆசை ஏற்படுறதோ அவளை மறக்க முடியாது. அவளுடைய சிந்தனை எப்பவுமே, ஒரு தாயாருக்கு குழந்தையினுடைய ஸ்மரணை எப்பவுமே, குழந்தை அப்பதான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கு அந்த தாயார் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, இந்த குழந்தை என்ன பண்றதோ டிஃபன்லாம் சாப்பிட்டதோ சாப்பிடலையோ அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கா. அது குழந்தைய நினைக்கணும்னு நினைக்கிறது இல்லை, புத்திரம் தியாயாமி அப்படின்னு சங்கல்பம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி அதுக்கு ஒரு ஆசனம் போட்டுட்டு ஒரு ஏகாந்தமான ரூம்ல போய் இவ்வளவு சொன்னேனே இவ்வளவு நேரமா, அதெல்லாம் பண்ணலையே தாயார், அதெல்லாம் ஃபார்மலா அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. ஆட்டோமேட்டிக்கா மனசு நினைக்கிறேன்,
ஆட்டோமேட்டிக்கா என்னமா போய் நினைச்சது அப்படின்னா பிரேமையாலேயே நினைச்சு. அந்த பிரேமை இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா மனசே போய் சேதோ விருத்தி ருபேத்திய திஷ்டதி சதா சாபக்திருத்தியுச்சதே. மனசு தானே போய் ஒட்டிக்கும். யாரிடத்துல நமக்கு பிரேமை இருக்கோ அவளிடத்துல போய் ஒட்டிக்கும். அததான் பகவான் சொல்றான், மை ஆசக்தமனா பார்த்தா யோகம் இஞ்சன் மதாசிரயா அப்படி. ஆசக்தி ஆசக்திங்கிறது தான் ஆசை பிரேம். அப்படி பிரேமையை வச்சுட்டையான அபியாசத்தினால பண்ற தியானத்தை விட பிரேமையினால ஏற்படுற தியானம் திருடமா இருக்கும். பரத சரித்திரத்திலேயே அபியாசத்தினால பண்ற தியானம் பகவத் தியானம், அவருக்கு பிரேமையினால ஆசையினால வந்த தியானம் மான் தியானம். கடைசியில் அவர் கதை எப்படி முடிஞ்சுடுத்து அப்படின்னா அபியாசத்தினால வந்த பகவத் தியானத்தை தள்ளிட்டு ஆசையினால வந்த மிருக தியானம் அந்திம காலத்துல வந்துடுச்சு. மான நினைச்சிட்டு செத்தார், மானா பிறந்தார் அப்படின்னு அவர் கதை ஆயிடுச்சு. கடைசியில ஆசையினால வந்த தியானம்னா அவருக்கு பலியசா போய் நின்னுடுத்து. ஆகையினால அபியாசத்தினால பண்ற தியானத்தை விட ஆசையினால வரக்கூடிய தியானம் வலியசா போய் நின்று விடும். ஆகையினால ஆசையை என்னிடத்திலேயே வச்சுடு. நீ லோக விஷயத்துல ஆசையை வைக்கிறத விட என்னிடத்திலேயே வச்சுடு. இப்ப லோக விஷயத்துல ஆசையை விட்டுடுன்னு பகவான் சொல்லல. ஆசையை விட்டுடுன்னு சொன்னா வைராக்கியம், வைராக்கியத்தை போதிச்சாலும் வைராக்கியமும் வராது. அதனால லோக விஷயத்துல ஆசையை விட்டுடுன்னு சொல்லல. உனக்கு ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா என்ன மூணாவது குழந்தையா நினைச்சுக்கோ. உனக்கு ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னா என்னையும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அப்படின்னு பகவான் அப்படி காண்பிச்சு கொடுத்ததுதான் பிரேமைய காண்பிச்சு கொடுத்தது. கோபிகைகளுடைய நிலை, கோபிகைகள் விஸ்மர்த்தும் நைவ சக்குணுமகா அப்படின்னு. எப்பவுமே எங்களால பகவானை மறக்கவே முடியலையே. உத்தவனை பார்த்து சொல்லும் பொழுது சொல்றேன், கண்ணனை நாங்க மறந்தவே இல்லை, மறக்கவே முடியலையே, மறக்க முடியலையேங்கிற நிலை பிரேமையினால வந்தது. ஆகையினால அவளுக்கு என்ன ஒரு கிரக கிருத்தியம் உண்டோ அந்த கிரக கிருத்தியத்தை விடவும் இல்லை, விடணும்னு நினைக்கல. சாதாரண ஸ்திரீகள் தான். ஆகையினால அவளுடைய கிருத்தியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். கார்த்தால சாணி தெளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன உண்டோ எல்லா கிரக கிருத்தியங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஆனால் அவளுடைய மனசு மட்டிலும் சித்தம் சுகேன பவதா அபகிருதம் கிருகேஷு அப்படின்னு கண்ணனிடத்திலேயே இருக்கு. அதுக்கு ஒரு கீர்த்தனர் கோவிந்த சதகத்துல ஒரு கோபிகையினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கக்கூடிய கீர்த்தனம். இந்த மாமியார் சொன்னா மாடியில வத்தலை உணர்த்திருக்கு, அந்த வத்தலை எடுத்துன்னு வரும்படியா சொன்னா மழை வரா மாதிரி இருக்கு. ஆகையினால வத்தலை எடுத்துன்னு வரையன்னு போனா ஆனா ஆகாசத்துல பார்த்தா ஒரே மேகமா இருக்கு. அதை பார்த்ததும் உடனே இந்த கோபிகைக்கு கோவர்த்தன கிரிதாரியினுடைய ஸ்மரண வந்துடு. உடனே கோவர்த்தன கிரிதாரியாட்டம் நிற்கிறானா, வத்தலை எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறது மறந்து போயிடுது. பாத்துல ஒரு சமயம் பாம்பு உண்டுடுத்து, பாம்பை விரட்டணம் அப்படிங்கிற ஸ்மரணம் இல்லை, காளியை நிறுத்தன ஸ்மரணம் உண்டுடுத்து அந்த கோபிகைக்கு. உடனே காளியை நிறுத்தனம் ஆடுற மாதிரி நிற்கிறார் இந்த கோபிகை. ஒரு கோபிகை சமையல் பண்ணிட்டே இருக்கிறார். சமையல் பண்ணும் பொழுதே கொதி வரும், பதம் பார்த்து இறக்கணும். அந்த காலத்துல குக்கர் வசதி கிடையாது இல்லையா, ஆகையினால பதம் பார்த்து இறக்குவா, அதுலயே கையை விட்டுடுவா, கையை விட்டு அன்னத்தை எடுப்பா, அன்னத்தை எடுத்து பார்ப்பா, பதம் பார்ப்பா, பதம் பார்த்து இறக்குவா. ஆனா இந்த கோபிகை மாதிரி கொதி வருது இல்லையா, குபக்குன கொதி வர, இந்த கொதி வரத பார்க்கும் பொழுதே இதுதான் யமுனை, யமுனையில கிருஷ்ணன் காளிய நர்த்தனம் ஆடுறான் அப்படிங்கிற ஸ்மரணையில இறக்கணும் அப்படிங்கிற பிரஜை இல்லாம அப்படியே பார்த்துட்டே நிற்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா எதையும் விட்டுடல, விடணும்னு நினைக்கல. சன்னியாசி இல்லையே, ஸ்திரீகளுக்கு சன்னியாச தர்மமும் கிடையவும் கிடையாது. இருந்தாலும் இவா ஸ்திரீகளா இருந்தாலும் சன்னியாசி துல்லியாளா இருக்க.
ஒரு சந்நியாசிக்கு எப்படி மனசு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுமோ அது மாதிரி இவாளுக்கும் மனசு எல்லாத்தையும் விட்டுடுத்து. மனசு கிருஷ்ணமயமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கோபிகையினுடைய நிலை. பகவான பீதாராத்ரி சரதுல்லிகாக வீட்சியகந்தும் மனச்சக்கரை யோக மாயாமுபாஷிதா. சுவாசம் ஆரம்பிக்கும் பொழுதே பகவான் அப்படிங்கிற பகவத் சப்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். பொதுவாகவே கிருஷ்ணலீல பூரா பகவான் பகவான் அப்படின்னே தானே சொல்லிகிட்டே வர, அந்தந்த லீலையிலையும் பகவான் பகவான் அப்படின்னே சொல்லிகிட்டே வர. வால்மீகிக்கு ராமரை சொல்லும் பொழுது மகாத்மா மகாத்மா. பொதுவாகவே வால்மீகிக்கு மகாத்மாங்கிற சொல்லு ரொம்ப பிடிக்கும், அதனால யாரை சொன்னாலுமே உடனே மகாத்மான்னு சொல்லிடுவார். யாராவது வந்தா அப்படின்னாலே ராமாயணத்தில் உடனே அவளை சொல்லும் பொழுதே மகாத்மா அப்படின்னே சொல்லிடுவார். கிருஷ்ணனை சொல்லும் பொழுது பகவான் பகவான் வெண்ணை திட்டினா கூட பகவான் அப்படின்பார். ராசலீலைய ஆரம்பிக்கும் பொழுது பகவான பீகி பகவான் அப்படின்னு ஆரம்பிச்சார். இது பகவான் அப்படிங்கிறத மனசுல நினைச்சுட்டே கேட்கணும். இந்த ராசலீலையை கேட்கும் பொழுது ராசலீலையும் அப்படிதான் பகவான் பண்ணியிருக்கிறான். ராசலீலையை பார்த்தாலேயே தத்ரைவ அந்தரதீயத்தை அப்படின்னு பகவான் பட்டுன்னு மறைஞ்சான் அப்படின்னு வருது. தாசாம் ஆயுதபு சௌரிஹி அப்படின்னு எங்கேந்தோ வந்தார் அப்படின்னு சொல்லல, கோபிகைகள் மத்தியில தோன்றினான் அப்படின்னு வருது. எவ்வளவு கோபிகைகள் இருந்தார்களோ அவ்வளவு ரூபத்தை பகவான் எடுத்திருந்தான். நூறு கோபிகை இருந்தா அப்படின்னு சொன்னா நூறு கிருஷ்ணனா இருந்தான் அப்படின்னு வருது. எல்லாமே ஒரு மனுஷிய சேஷ்டையா இல்லை, ஈஸ்வர லீலையா இருக்கு அப்படிங்கிறதுனால பகவான் பகவானா இருந்து செய்கிற லீலையா. பகவான தீஹி எப்பவுமே பகவான் மனுஷனை போல பழகினான் அப்படின்னு சொன்னாதான் சுலபமா பழக முடியும். பகவான் பகவானா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க மரியாதை தான் வரும், சரணத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். பார்த்தசாரதியா இருக்கிற பரியந்தம் அர்ஜுனன் மிரட்டின் இருந்தான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதனஸ்தாபய மேய்ச்சுதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான், வேலை வாங்கிட்டு இருந்தான். ஆனா பகவான் இடத்துல ஒரு சமயம் கேட்டான், விஸ்வரூபியா நீ தரிசனம் கொடேன், எல்லாரும் விஸ்வரூபம் விஸ்வரூபம் காட்டினேன் அப்படின்லாம் சொல்றாளே, துரியோதனனுக்கு கூட நீ காட்டினியாமே, எனக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டே அப்படின்னது. உடனே பகவான் உனக்குன்னு காட்டக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, பசியமே பார்த்தம் ஐஸ்வரம் அப்படி இந்த விஸ்வரூபத்தை காட்டின. காட்டினதும் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரமே பண்ணாத அர்ஜுனன் உடனே உனக்கு மேல நமஸ்காரம் கீழே நமஸ்காரம் வலது பக்க நமஸ்காரம் இடது பக்க நமஸ்காரம் நம புரஸ்தாருதபிருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வதயேவ சர்வா விழுந்து 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 சேவிச்சான். இது என்ன அப்படின்னா மகிமையை பார்த்துட்டா யாரா இருந்தாலும் சேவிக்க வேண்டியது தானே. பகவான் பார்த்தசாரதியா பழகிற வரைக்கும் மனுஷன போல பழகிற வரைக்கும் பகவானை ஒரு கால் சாரத்தியம் பண்றையா அப்படின்னு கேட்டாலும் கேட்பான். ஆனா விஸ்வரூபியா தரிசனம் காட்டினார் அப்படின்னதும் சரணாகதி பண்ண வேண்டியது தானே, சரணத்துல விழுந்து சேவிக்க வேண்டியது தானே. அது மாதிரி ராசலீலையில கோபிகைகளுக்கு பகவான் பல ரூபங்களை காட்டினார் அப்படின்னா, ஒவ்வொரு கோபிகைக்கு ஒவ்வொரு கண்ணனா நின்னான் அப்படின்னா, கோபிகைகள் ஸ்திரீகள் தானே, கோபிகைகளை அதை பார்த்து பயந்து போய் சரணத்துல விழுந்து சேவிச்சு சரணாகதி பண்ணான் அப்படின்னு இந்த சரித்திரம் அமைய வேண்டியிருக்க, அந்த கண்ணனோட கைகோத்துந்து ஆடினா அப்படின்னு சொன்னாச்சு. அப்ப அந்த கோபிகைகளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய மகாத்மியம் இவாளுக்கு வேண்டிருக்கு, அவ்வளவு மகாத்மியம் பகவான் காட்டியும் கூட அந்த கண்ணனோட கைகோத்துண்டு ஆடுற அளவுக்கு கோபிகைகளுக்கும் அப்பேற்பட்ட மகாத்மியம் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது இல்லையா, அத சூச்சனையா சொல்றார் பகவான் அப்படின்னு.
भगवान पिता रात्री शरदुत्फुल्ल मल्लिकाल शरत्काल மல்லிகைகள் எல்லாம் மலர்ற சமயத்திலே ஒரு சுகந்தம் வீசும், மொட்டு மொட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு அழகு, மலர்ந்தொடுத்து அப்படின்னு சொன்னாக்க ஒரு அழகு. மலர்ற சமயத்துல ஒரு சுகந்தம் வீசறதே அதுதான் ரொம்ப உத்தமமானது. இந்த மல்லிகைகள்லாம் கிருஷ்ணன் வந்தாதான் மலர், பிருந்தாவனத்துல உள்ள மல்லிகைகள்லாம். ஆகையினாலே சந்திரோதயம் ஆனா மலராது, கிருஷ்ண சந்திரன் வந்தாதான் மலர். இந்த மல்லிகைகள்லாம் மொட்டு மொட்டு மொட்டா இருக்கக்கூடிய மல்லிகைகள்லாம் கண்ணன் வல்லையேன்னு காத்துன்றிருந்து பகவான் ஸ்ரீ பிருந்தாவனத்துல பிரவேசிச்சதும் அவ்வளவு மல்லிகைகளும் கொள்ளுன்னு மலர்ந்து கிருஷ்ணனை பார்த்து சிரிக்கிறதா, தாசம் பண்ண போறியா அப்படின்னு கேட்கறது போல இருக்கான். அத சொல்றா புல்ல மல்லிகாஹாதும் மனசக்ரே யோக மாயாம். உடனே பகவான் தாசத்தை பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சான். பர்காபீடம் நடவரவபூ கர்ணயோகோ கர்ணிகாரம் விப்ரத்வாசக கனக கபீசம் வைஜயந்தி ச ரந்த்ராம் வேணோ அதரசுதயா உரையன்மே கோபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத் கீத கீர்த்தி வர்காபீடம் நடவரவபூ. கோபாலன் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஞாபகத்துக்கு வருது மயிலரன். அலங்காரம் அப்படின்னு சொன்னாக்க அழகா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், டிசைன் உடையதா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும், பொருத்தமா இருக்கணும். அவ்வளவு மயிலருகுக்கு இருக்கான். இந்த மயிலருக்கு அழகா இருக்கு, சிம்பிளா இருக்கு, கஜகஜான் இருக்கக்கூடாது. அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நகையை போட்டுட்டு ஒரே குச்சியெல்லாம் வச்சு கட்டிட்டு அதெல்லாம் மாலையெல்லாம் ஒரே சாத்தி அது மாதிரிலாம் இல்லாம நம்பெருமாள் மாதிரி ஒத்த மாலையை போட்டுருந்தார். அலங்காரம் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு சிம்பிளான ட்ரெஸ் தானே நம்பெருமாளுக்கு. ஆகையினால அவருக்கு சாத்துப்படி, அவெல்லாம் சாத்துப்படியும் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அலங்காரம் பண்றதுக்கு. நம்பெருமாளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு ஹாஃப் அன் அவர் தான் மொத்தமே. ஏன்னா மொத்த மாலை தான் கட்டிண்டுக்கிற பீதாம்பரத்தை மாத்திக்க மாட்டார். அதனால அதே உத்தரியத்தை அப்படியே இப்படி சுத்தி இப்படி போட்டுப்பார். அவ்வளவுதான், ஒரே கௌஸ்துபம் தான். அந்த கௌஸ்துபத்தை மாத்திக்க மாட்டார், அதே கௌஸ்துபம் தான், ஒரே மாலை தான், ஒரே டிம்டா தான், டம் டம் டம், ஒரே டிம்டா தான். ஆகையினால ஹாஃப் அன் அவர் தான், இந்த ஹாஃப் அன் அவருக்குள்ள டக்குன்னு கிளம்பிடுவார். அதனால ஹாஃப் அன் அவருக்குள்ள செவிச்சுண்டா உண்டு, இல்லைன்னா போயிடுவார், போயே போயிடுவார். அது மாதிரி டக் டக் டக்குன்னு நடந்துடும் இல்லையா. அது மாதிரி பகவானுக்கு கண்ணபிரானுக்கு வைரமுடி சேவை அப்படின்னு ஏதாவது வைரமுடியை வச்சுனுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது குச்சேலர் மாதிரி ஏழையான பக்தன் வந்தான் அப்படின்னா, நீ வைரமுடி சாத்தின்றையே, நான் வைரமுடிக்கு எங்கேந்து போவேன் அப்படின்னு அழப்போறானோ அப்படின்னு நினைச்சுட்டு கோபாலன் நினைச்சிருந்தானா எனக்கு மயிலரகே பொறுமைப்பான் அப்படின்னு ஒரு மயிலரகை எடுத்து சிரசுல வச்சிருந்தா இந்த மயிலரகு கண்ணனுக்கு வைரமுடி சேவை மாதிரி ஆயிடுச்சான். பர்காபீடம் அந்த மயிலரக சிரசுல வைத்து கொண்டு இப்படி தலையை சாச்சின்றான் அப்படின்னு சொன்னாக்க அது அவனுக்கு ஸ்டைல். ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னா அது அவாபா பண்ணிக்கிறது தான் ஸ்டைல். ஸ்டைல்னு ஒண்ணு, அது என்ன அப்படின்னா அது ஸ்டைல்னு ஒண்ணு கிடையாது. ஸ்டைல் அப்படிங்கிறது லாவண்யம் தான், சம்ஸ்கிருதத்துல லாவண்யம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் ஸ்டைல். அது கண்ணனுக்கு என்ன அப்படின்னா அவன் முகத்தை அப்படி சாட்சிப்பான், இடுப்புல ஒரு வளைவு, திருவடியில ஒரு வளைவு. திரிபங்கி லலிதா கிருதயே நமஹ,
மூணு வளையும் வளைச்சுப்பான். அது கண்ணனுக்கு லலிதமா இருக்கு. மூணு வளைவு வளைச்சுட்டா அழகா இருக்கணுமே. மூணு வளைவு வளைச்சுக்கிறதுக்கு ஏத்த திருமேனி உடையவாளா இருந்தாதானே லலிதமா இருக்கும், அழகா இருக்கும். தாட்டியான சரீரமா இருந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க முகத்தை வளைச்சுட்டா இடுப்பை வளைச்சிக்க முடியல, இடுப்பை வளைச்சுட்டா காலை வளைச்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க வேணுகோபாலனா நிக்க முடியாது. வேணுகோபாலனா நிக்கணும் அப்படின்னு சொன்னா முகத்தை வளைச்சுண்டு இடுப்பை வளைச்சுண்டு திருவடிய வளைச்சுண்டு நிக்கணமே. என்னதானே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், இவருக்கும் வேணுகோபாலனா நிக்கணும்னு ஆசை, நாட்டியம் ஆடணும்னு நிக்க வந்துட்டார். ஆனா வேணுகோபாலனா நிக்கணும்னு ஆசை, ஆனா ரொம்ப தாட்டியா இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, ஆனா காலை வளைச்சிக்க முடியல முகத்தை வளைச்சிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க மறந்து வீர பெடுறது திடீர்னு எதை வளைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிரமமா போயிடுமே. அப்புறம் இருக்கிறவெல்லாம் சேர்ந்து அதை இதை வளைச்சுக்காதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்புறம் எதையாவது வளைச்சுன்னு துசுல குழுக்கும் வந்து திண்டாடிக்கணும். அதனால நீங்க அப்படி சிரமப்படாதீங்கோ, நீங்க சமச்சரண சரோஜம் சமச்சரணமா நின்றுடுங்கோ, பாண்டுறங்க தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இடுப்புல கையை வச்சுட்டு சமச்சரணமா நின்றுடுங்கோ, அதுதான் உங்களுக்கு சௌகரியம் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு நாட்டியம் ஆட வச்சு. கண்ணனுக்கு என்ன அப்படின்னா, கண்ணனுக்கு அசபானை லாவண்யான் கோவிந்தா ஹரேயே அம்புஜலோசனா. அந்த லாவண்யத்துக்கு ஈடு இந்த லாவண்யம்தான். வேற யாரும் அது மாதிரி பண்ண முடியாது, அது மாதிரி பண்ணி பார்க்கறேன்னு கூட நிற்க முடியாது. கவுண்டர வாசுதேவன் உள்பட அது மாதிரி நான் வேணா பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு பண்ணி பார்த்தான், அவனே எடுபடலை. அது மாதிரி பண்ணி பார்க்கவே முடியாது. தத் கைசோரம் தச்சவத்ராரவிந்தம் தத் காருண்யம் தேசலீலா கடாட்சாகம் தத் சௌந்தரியம் சாச்ச மந்தஸ்மிதஸ்மி சத்யம் சத்யம் துர்லபம் தெய்வதேஷு அப்படின்னு. அந்த கண்ணனுக்கு ஈடு, அந்த மந்தகாசத்துக்கு ஈடு, அந்த காருண்யத்துக்கு ஈடு, அந்த கடாட்சத்துக்கு ஈடு அதுதான் தத் தத் தத்துன்னு போடுறார் பத்தேனா இந்த பதப்பிரயோகம். அது அது அதுன்னு பிரம்மத்துக்கு சொல்ற மாதிரி தத்து தத்து அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றார் பத்தேனா அதுக்கு ஈடு அதுதான் அப்படின்னு சொல்றார் பத்தேனா அதுதான் அசமானே அசமான நடவரவகு. அப்படி பகவான் திரிபங்கி லலிதா காரணா பகவான் பிரகாசிக்கிறான். சிரசுல பிரகாசிக்கக்கூடிய அர்த்த கிரீட்டம் மயிலரகு விசாலமான நெற்றி கஸ்தூரி திலகம் கர்ணாந்த தீர்க்கமான நயனம் அலைகின்ற விழிகள் கருணைய வர்ஷிக்கக்கூடிய கடாட்சம் எடுப்பான மூக்கு குவைப்பழம் போன்ற உதடு கண்ணாடியத்த கபோலம் சர்வாங்கே ஹரிச்சந்தன வைஜெயந்தி மாலை துளசி மாலை இடுப்புல திவ்ய பீதாம்பர ஒரு சரணத்தை கீழே ஊன்றி ஒரு சரணத்தை மாத்தி வச்சு சரணத்துல ஒரு வளைவு இடுப்புல ஒரு வளைவு முகத்தை இப்படி சாட்சியம் இருக்கிறதுனால முகத்துல ஒரு வளைவு அதுதான் வாங்கே விஹாரின்னு பேர். இப்படி வேணுகோபாலனா புல்லாங்குழலை எடுத்து அகரத்துல பொருத்தி சிறுவிரல்கள் தடவி பரிமாறை செங்கண் கோடை செய்ய வாய் கொப்பளிப்பே குருவையர் புருவம் குடிலிப்பே கோவிந்தன் குழல் கொடுவோ தின போது. குழலூதுறது ரொம்ப சிரமம். குழலூதுறவாளை கேட்டாதான் தெரியும். அதனாலதான் குழலூதுறவா குறைஞ்சு போயிட்டா அவர் தெரியல. ஃப்ளூட்டு வாசிக்கிறவா ரொம்ப குறைஞ்சு போயிட்டா. ஏ அப்படின்னா எந்த ஓட்டையை அடைக்கணுமோ அந்த ஓட்டையை அடைக்கணும், எவ்வளவு அடைக்கணுமோ அவ்வளவு அடைக்கணும், எவ்வளவு காத்து விடணுமோ அவ்வளவு காத்து விடணும். ஒரு சின்ன குச்சியை வச்சுட்டு அதுலே அந்த கல்யாணி ராகத்தை பூரா அவனுடைய சுரூபத்தை பூரா காட்டுறா அப்படின்னு சொன்னான். கீழே ஆலாபனை பண்ணி மேல ஆலாபனை பண்ணி நடுவில் ஆலாபனை பண்ணி அதனுடைய சுரூபத்தை பூரா சப்தஸ்வரத்தையும் அந்த குச்சியிலேயே காட்டுறா. அதுக்கு அவ வச்சிருந்துக்கிறது என்னன்னா ஒரு குச்சி அவ வாயில வர்ற விடுற காத்து. அதுலேயே அந்த ராகத்தினுடைய சொல்பம் பூரா காட்டுறா அப்படின்னு சொன்னாக்க
அதுல அந்த விரலை கொஞ்சம் மாத்தி வச்சுட்டா கல்யாணி காம்போஜியா போயிடும். அத ஜாக்கிரதையா வாசிக்கணும். அதுல போட்டிருக்கிற அந்த ஓட்டையில வந்து சாரி கேம எல்லாம் எழுதியிருக்காது. வீணையில வீணையிலையாவது கொஞ்சம் அந்த புள்ளி எல்லாம் வச்சிருக்கோம். அந்த வீணையில வீணை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த புள்ளி வச்சிருக்கோம். அந்த புள்ளியில விரலை வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கு அது சாரி கேம அப்படின்னு அதுல நாதம் கிளம்பும். ஆரம்பத்துல வாசிக்கிறவாளுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வாசிக்கிறவாளுக்கு புள்ளிய பார்த்து 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 சரளி வரிசை எல்லாம் வாசிப்பான். அப்புறம் மோகனம் கல்யாணி காம்போஜிக்கெல்லாம் வச்சிருக்காது. எல்லாத்துக்குமே புள்ளி வச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் வீணை பூரா புள்ளியாகவே இருக்கும். வீணை பூரா எல்லாத்துக்கும் புள்ளி வைக்க முடியுமா? எல்லாத்துக்கும் புள்ளி வைக்காது. இது ஆரம்ப ஸ்டேஜுக்கு தான் முதல்ல சாரி கேமன் ஏழு சப்த ஸ்வரத்துக்கு மட்டும் புள்ளி வச்சிருக்கோம். அப்புறம் மோகனம் கல்யாணி காம்போஜி அந்தந்த ஸ்வரமும் எல்லாம் மாறி போயிடும். ஒவ்வொரு ஸ்வரமும் மாறும் அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்கும் புள்ளி இருக்காது. வீணை வாசிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுலயும் வேணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். வீணா வேணும் மிருதங்கம் மூணு தானே வேதத்திலேயே சொல்லியிருக்கிற வாத்தியம். இந்த மூணு வீணா பணவதாசிதம் அப்படின்லாம் இருக்கு, வேதத்திலேயே இருக்கு. வேத பிரத்தமான வாக்கியம். அதை பரிசிரமப்பட்டு வாசிக்கணும் அப்படிங்கும் பொழுது இங்க வாசிக்கிறது கோபாலனா இருக்கிறதுனால இது கோபாலனுக்கு என்ன சிருஷ்டி பண்றதே அனாயாசமா சிருஷ்டி பண்றான் அப்படிங்கும் பொழுது ஒரு வேணு வாசிக்கிறத சிரமப்பட்டு வாசிக்கணும். அனாயாசமா வாசிக்கிறான். இந்த புல்லாங்குழல தன்னுடைய சின்ன சின்ன விரலால தடவினான். தடவினதுமே என்னென்ன ராகங்களை வாசிக்கணுமோ அந்தந்த ராகங்கள்லாம் நாயந்தே அப்படின்னு கைகட்டி வாய்ப்பத்தின் ஓடிவர். அதுதான் தடவி பரிமாறே சிறு விரல்கள் தடவி பரிமாறே செய்ய வாய் கொப்பளிப்பேகே. கொஞ்சம் வாய் கொப்பளிச்சிருக்கு, புருவம் கொஞ்சம் மேல் தூக்கி இருக்கு. குருவயர் புருவம் கூட்டி நிற்பே. இந்த கோவிந்தனுடைய திருமுகத்தை அப்படியே இந்த பாசுரத்துல போட்டோ பிடிச்சு காட்டுற மாதிரி காட்டி அப்படி பகவான் வேணுகானம் பண்ண அந்தந்த கோபிக்கைகள் அந்தந்த காரியங்கள் போட்டது போட்டபடி ஓடி வரார். பிரேம சுக பிரேதே மந்திரம் சுத்வான் பிரணதாஸ்தேகே சர்வாவிமுக்தாகார் காயதி ராதாகார் வனமாலி துகந்தியோபி யயுக்காஸ்சிதே தோகம் ஹித்வா சமத்சுகாஹ பயோதிஷ்வித்ய சம்யாவம் அனுத்வாஸ்யாபராயயுஹு பரிவேஷயந்த்யஸ்தத்யித்வா பாயயந்த்யஸ்ஸிஷும்பயஹாஸ்ருஷந்த்யஃபகீங்காஸ்சிதே அஸ்ரந்த்யோபாஸ்யபோஜனம்ஹும்லிம்பந்த்யஃபிரமிருஜந்த்யோன்யா அஞ்சந்த்யஃகாஸ்சலோசனேயை வ்யத்யஸ்தவஸ்த்ராபரணாஹ காஸ்சித்க்ருஷ்ணாந்திகம்யயுஹு. ஒரு கோபிகை மாடு கடந்துட்டே இருக்கா, பாத்திரம் கீழே விழுந்து பால் செதறது நிமித்தி வைக்கணுங்கிற பிரஜை இல்லை, ஓடி வர. அடுப்புல பால் வச்சிருக்கிறா, பால் பொங்கறது கீழே இறக்கணுங்கிற பிரஜை இல்லை, ஓடி வர. பர்த்தாவுக்கு பரமாறிண்டே இருக்கா, போட்டது போட்டபடி ஓடி வர. தன் அலங்காரம் பண்ணிட்டே இருக்கா, வேணுகானம் கேட்டதுமே தாறுமாறா அலங்காரம் பண்ணிட்டு சிரசில போட்டுக்க வேண்டிய கிரீடத்தை கழுத்துல மாட்டிண்டு கழுத்துல போட்டுக்க வேண்டிய ஹாரத்தை இடுப்புல கட்டிண்டு வ்யத்யஸ்த வஸ்த்ராபரணாஹ அப்படி ஓடி வர. எதை காட்டுறது அப்படின்னா வேணுகான சிரவண மாத்திரேனே சரீர பிரஜையே இல்லை அப்படிங்கிறத காட்டும். சரீர பிரஜை இருந்ததுன்னா தன் அழகா அலங்காரம் பண்ணிட்டு வரணும்னா தெரியும், கூட அவளுக்கு தெரியல. அதுதான் ஜகுர் குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீண பந்தனாக. பந்தங்களை விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லல சுக,
பந்தங்கள்லாம் அவளை விட்டுடுத்து அப்படிங்கிற பந்தங்களை நாமா விட முடியாது. ஆனா பந்தங்கள் ஒரு சமயம் பார்த்தா நம்மளை விட்டுடும், அதுவே நம்மளை விட்டுடுத்தும். திடீர்னு பார்த்தா யாருமே நம்மளை சுத்தி இல்லை, யாருமே நம்மளை பிடிச்சிக்கவும் இல்லை, அது மாதிரி ஒரு நிலை வந்துடுத்து. இது என்னமா வந்தது அப்படின்னா அது கிருஷ்ண கிருப்பை. பகவான் நம்மளை பிடிச்சி இழுத்துனுட்டான், வேணுகானம் பண்ணி வேணுகானம் பண்ணியே இவாளுடைய பந்தங்கள்லாம் அறுத்து விட்டுட்டான். கோபிகைகளை பகவான் வரவேற்கிறார். ஸ்வாகதம் வோ மகாபாகாஹ பிரியங்கிங் கரவானிவஹ வ்ரஜஸ்யே அநாமயம் கச்சிது ப்ரூதாகமன காரணம். ஹே மகாபாக்யவதிகளே ஸ்வாகதம். என்ன பாக்யம் அப்படின்னா சத்சங்கத்துக்கு வர்றதுதான் பாக்யம், குருநாதால தரிசனம் பண்றதுதான் பாக்யம். அதுதான் மகாபாகாக பிருந்தாவனத்துல பிறந்தது பாக்யம், கோபிகையாக பிறந்தது பாக்யம், வேணுகானம் கேட்டது பாக்யம், வேணுகானம் கேட்டதும் இங்கேந்து கிருஷ்ண சன்னிதானத்துக்கு ஓடி வந்தது பாக்யம். பாக்யவதிகளேன்னு கிருஷ்ணன் கூப்பிட்டு அதை கேட்டது பாக்யம். அதனால மகாபாகாக ஸ்வாகதம் ஓ மகாபாகாஹ. ஸ்வாகதம் அப்படின்னு வாயார சொன்னா இல்லையா, இது கிருஷ்ண சன்னிதானத்துல மட்டும்தான் நடக்கும். பாக்கி எங்க வேணாலும் போங்கோ வாங்கோன்னு வாயால சொல்லுவாளே தவிர ஆனா மனசா நினைக்க மாட்டான். சந்தோஷமா மனசா நினைக்க மாட்டேயே வந்திருக்கா அப்படின்னு நினைப்பான். ஆனா பகவத் சன்னிதானத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கே உடனே தீர்த்தம் கொடுத்து துளசி கொடுத்து சடாரி வச்சு மாலையெல்லாம் போட்டு பிரசாதம் உள்பட கை நிறைய கொடுத்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்றவர் பெருமாள் தானா, பெருமாள் சன்னிதானத்துல தானா. அப்படி பகவான் தானே கொண்டாடுவான். ஸ்வாகதம் ஓ மகாபாகா பிரியங்கிம் கரவானிவகா, உங்களுக்கு பிரியமானது என்ன செய்யணும், இது என்ன என்ன, இது கிருஷ்ணனுடைய சுபாவம். எப்பவுமே யார் கிருஷ்ணங்கிட்ட வந்ததுமே கிருஷ்ணன் கேட்கறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னே கேட்கறது கிருஷ்ணனுடைய சுபாவமா இருக்கிறதுனால. இப்பதான் பிருந்தாவனத்துலதான் இல்லை, பிருந்தாவனத்துல பகவான் இருக்கிற பரியந்தம் பிருந்தாவன பக்தால் எல்லாரையும் காப்பாத்தின் இருந்தான். அப்புறம் மதுரா போனா மதுரா பக்தால் எல்லாரையும் காப்பாத்தினான், கம்சனை ஒழிச்சான். அப்புறம் ஜராசந்தனை ஒழிச்சான், துவாரகா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சான், துவாரகா பக்தாவை காப்பாத்தின்னு இருந்தான். அப்புறம் பஞ்சபாண்டவாளை காப்பாத்தினான், அப்புறம் குசேலரை காப்பாத்தினான், திரௌபதி மான சம்ரக்ஷணம் பண்ணான், 20,000 ராஜாக்களை காப்பாத்தினான். இப்படி கிருஷ்ணாவதாரம் பூரா காப்பாத்துறதே ஸ்வரூபமா இருக்கிறதுனாலே அநாமயம் கச்சிதே. ஓடி வந்திருக்கிறேன், ஏதாவது ஆபத்தா, அப்படி ஆபத்தா இருக்கும் பட்சத்துல இருக்கிற இடத்துல இருந்துட்டே கோவிந்தா அப்படின்னு சொன்னாலேயே நான் காப்பாத்துவேனே, என்கிட்ட வந்துதான் பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது இல்லையே. அநாமயம் கச்சிதே ப்ரூதாகமன காரணம் பர்து சுஸ்ரூஷணம் ஸ்திரீணாம் பரோ தர்மோஹ்யமாயயாகா தத் பந்தூனாம் ச கல்யாண்யஹ ப்ரஜானாம் சானுபோஷணம். பர்து சுஸ்ரூஷணம் பண்றது முக்கியமான தர்மம் இல்லையா? பர்த்ரு சுசுரூஷனே அப்படின்னு சொன்னாக்க பர்த்தாவுக்கு மட்டுமா சேவை செய்வா? இவ கல்யாணம் ஆகி போனார், அப்புறம் பர்த்தாவுக்கு மட்டும் டீ கொடுக்குற, அவத்துல மாமனார் இருக்கா மாமியார் இருக்கா, அப்புறம் நாத்தனார் இருக்கா நாத்தியார் நாத்தியாரா என்னன்னு தெரியல, அப்புறம் அத்தை பாட்டின்னு இருக்கா, அப்புறம் யாருக்குமே கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல, டிஃபன் சாப்பிட்றா ஒண்ணுமே கேட்கல, பர்த்தாவுக்கு மட்டும் வந்து 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 கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் இந்த பர்த்தா பார்த்தாரு அவள் தான் மக்களை எல்லாருக்கும் கொடுத்தையோ, அதெல்லாம் நான் கவனிக்க முடியாது, அவள் தான் நீங்க தான் கவனிக்கணும், உங்களை ஒண்டி தான் நான் கவனிச்சுப்பேன் ஆக்கம்
அப்படி நீ இவ சொல்லிட்டா அப்படின்னாக்கா அதை காட்டு தலையே தானே பர்த்தாக்கு வேற என்ன அப்படி இருக்கக்கூடாது. வீட்டுல எல்லாரையும் கவனிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பர்த்தாவுக்காக, பர்த்திரு பிரீத்தியர்த்தம். பொதுவா எல்லாத்தையும் இவளுக்கு பிரேம வராது. ஏன்னா கல்யாணம் ஆகி போற இடத்துல அத்தனை பேர்த்தையும் பிரேம வரும்னு சொல்ல முடியாது, வராது, இப்படித்தாலும் வராது. ஏன்னா அங்க இருக்கிறவா எல்லாருமே இவ அங்கேருந்து வந்தா அப்படின்னு சொன்னாக்க, பொதுவா பிரேம வரணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்புறம் பழகி பழகிதான் பிரேம வந்தாகும். அவ அத்தனை பேர்த்தையும் பழகி பழகிதான் பிரேம வந்தாகும். இவளுக்கு பிரேம அப்படிங்கிறது பர்த்தாட்ட மட்டும்தான் வரும், பர்த்தாட்ட மட்டும்தான் வரும் அப்படிங்கும் பொழுது அத்தனை பேருக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிறது பர்த்தாவுக்காக தான். பர்த்தா சந்தோஷப்படுவார், எல்லாருக்கும் சேவை செஞ்சோன்னா பர்த்தா சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது பர்த்திரு பிரீத்தியர்த்தம் தான் அப்படிங்கிறதுனால பகவான் இங்க அதை கொஞ்சம் பிரிச்சு பேசுறான். அதை பேசும் பொழுது பர்த்தாவுக்கு சேவை செய், அப்புறம் பர்த்தாவுடைய பந்துக்களுக்கு தான் சேவை செய். பர்த்தாவுக்கு சேவை செய், பந்துக்களுக்கெல்லாம் சேவை செய் அப்படின்னு தானே சொல்லணும். ஏன்னா பர்த்தாவுக்கு சேவை செய், பந்துக்களுக்கெல்லாம் சேவை செய் அப்படின்னு சொன்னாக்க அது இவ பந்துக்களா அவா பந்துக்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. இவ பந்துக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுல எப்பவுமே தானே கவனிச்சுருக்கிற. அதனால தத் பந்தூனாம் பர்து சுசூஷணம் தத் பந்தூனாம் தஸ்ய பந்தூனாம், பர்த்தாவுடைய பந்துக்களுக்கு தான் சேவை செய்யணும். இங்க ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். ஒரு கோவில்ல குருக்கள், சிவன் கோவில்ல தான் பரிவாரம் ஜாஸ்தி. அதனால இந்த குருக்கள் என்ன பண்றாரு, முதல்ல முக்கிய தேவதைக்கு பூஜை பண்றார். பூஜை ஆனதும் உடனே தீபாராதனை கிடையாது. இந்த பரிவாரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லா பரிவாரத்துக்கும் நைவேத்தியம் பண்றார். அங்கே நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், 63 நாயன்மார், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, இவ்வளவு பரிவாரங்கள் இருக்கு. எல்லா பரிவாரத்துக்கும் நைவேத்தியம் பண்ணணும்னா இது ஒவ்வொன்றுக்கா போய் சுத்தாரணம் தான் அங்கே நைவேத்தியம். அதை போய் பிரசாதத்தை வச்சுட்டு 63 பேர்த்தையும் போய் பிராணாயஸ்வகா பிராணாயஸ்வகா கணாயஸ்வகான்னு 63 பேர்த்தையும் ஒவ்வொருத்தையா போய் இவர் காட்டினார் வச்சுக்கோங்க. இவர் காத்தா ஆரம்பித்த பூஜை சாயங்காலத்தான் முடியும், எங்கேருந்து பூஜை பண்றது. அதனால இந்த குருக்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாக்கி பரிவாரங்கள்ட்ட தான் போய் உபத்தையா போய் அப்படி இப்படி காட்டிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த பிரசாதத்தை அப்படியே காட்டின்றே போயிடுவார், எல்லார்ட்டையும் மணி அடிச்சுட்டே காட்டின்றே போயிடுவார். நம்ம எல்லாம் பிரதட்சணம் சுத்துறாவா, நம்ம வெறுமனை பிரதட்சணம் சுத்துவோம், பிரசாதத்தை பிரதட்சணம் சுத்திடுவார். அப்படி சுத்திட்டு வந்து அப்புறம்தான் தீபாராதனை. இது என்ன அப்படின்னா, முக்கிய தேவத்தை அப்பதான் சந்தோஷப்படுறது. பரிவாரத்துக்கெல்லாம் சேர்த்து பூஜை பண்ணாதான் முக்கிய தேவதைக்கு பிரீதி அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கோவில் மாதிரி. இந்த வீட்டுல முக்கிய தேவதை யாரு அப்படின்னா பர்த்தா தான். இங்க குருக்கள் அப்படிங்கிற ஸ்தானத்துல பத்னி இருக்கிறார், அவளுக்குதான் கிரகிணி அப்படின்னு பேர். அவோ இங்க பரிவார தேவதை அப்படின்னு இருக்கு இந்த வீட்டுல இத்தனை பேர். அவ அத்தனை பேரையும் சேர்த்து கவனிச்சிருந்தாதான் இங்க முக்கிய தேவதையா இருக்கிற பர்த்தாவுக்கு பிரீத்தி அப்படிங்கறதுனால அத்தனை பேரையும் கவனிச்சுண்டா அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பர்த்தா நிம்மதியா ஆபீஸ் போக முடியும். ஆபீஸ்ல போய் அவன் இருந்தாலும் கூட கவலை இல்லாம இருப்பான், மனசுக்குள்ள நினைச்சுப்பான், இல்ல அவ பார்த்துப்பா அவ பார்த்துப்பா அப்படின்னு நினைச்சுப்பான். இல்லாத போனா என்ன ஆகும் அப்படின்னா, வீட்லயும் நிம்மதி இல்லை, ஆபீஸ்லயும் நிம்மதி இல்லை. ஆபீஸ்ல போனா ஆபீஸ் வேலை, வீட்டுல வந்தா வீட்டு வேலை, எல்லாத்தையும் நம்மளே பாத்துக்க வேண்டியிருக்கு. ஆகையினால பேசாம ஆபீஸ்லயே உட்காந்து விடலாமே அப்படின்னு நினைச்சுப்பான். அது மாதிரி இல்லாம எல்லாத்தையும் இவளே பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துண்டா அப்படின்னு சொன்னாக்கு பர்த்தாவுக்கு நிம்மதி. அதுதான் தத் பந்தூனாம் ச கல்யாண்யகாகா. அப்புறம் குழந்தை, இந்த குழந்தைகள்லாம் எழுதி விட்டு அதெல்லாம் குளிப்பாட்டி விட்டு அது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஸ்கூலுகளுக்கு அனுப்பி விட்டு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கறதெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பி விட்டு அப்புறம் அதெல்லாம் திருப்பி வந்ததையும் ஏதாவது கேட்குமே அதுக்காக அதெல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்து அப்புறம் சாயங்காலம் எல்லாம் படுத்துக்கிற டயத்துல ஒரு பால், எழுந்துக்கிற டயத்துல ஒரு பால்,
அது பரியந்தம் தத் பந்தூனாம் ச கல்யாண்யஹ ப்ரஜானாம் சானுபோஷணம். அப்புறம் பிரத்யேகமா பர்த்தாவுக்கு ஒரு ஸ்லோகம், துஷீலஹ துர்பக ஜடோ ரோகி அதனோ பிவா பதி ஸ்திரீ விஹீனஹ பவ்யஹ லோகே சுபிரபாதகீ. மகாபதிவிரதையா இருக்கிறவர் துஷீலனா இருந்தாலும் துர்பகனா இருந்தாலும் விருத்தனா இருந்தாலும் ஜடமா இருந்தாலும் வியாதிஸ்தனா இருந்தாலும் சம்பாதிக்கிற வக்கு இல்லாதவனா இருந்தாலும் அத்தகைய பர்த்தாவுக்கு சேவை செய்யறார். அப்படிதானே பதிவிரதைகள்லாம் இருந்திருக்கிறார். வகையினாலே கண்ணு தெரியாத குருடன் அப்படின்னே தெரியாம காந்தாரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கடைசியில காந்தாரி பார்த்த அந்த காலத்துல இது மாதிரி கல்யாணம் பண்ற சம்பிரதாயம் உண்டு இல்லையா, ராதா கல்யாணம் எல்லாம் அப்படிதானே நடக்கிறது. இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வரனுக்கும் வதுக்கும் இடையில ஒரு தர மாதிரி பிடிச்சிப்பான், லக்னாஷ்டகம் சொல்லுவான். அப்புறம்தானே தாலி கட்டுற அந்த வரனை அந்த வது பார்த்தது கிடையாது. இப்பதானே வரன் வதுலாம் பேச விடுறா முன்னாடியே, அப்புறம் கல்யாணம் அப்படின்லாம் வச்சுக்கிறா. அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது இல்லையா. இடையில ஒரு தர மாதிரி பிடிச்சிப்பான். அந்த காந்தாரிக்கு தெரியாது, அவன் குருடனே தெரியாது, திருதராஷ்டிரன் குருடனே தெரியாது. அப்புறம் அந்த தாலி கட்டுற டயத்துல அந்த தரையை எடுத்தா பார்த்தா அது கண்ணு தெரியாதவர். சிறப்போய் எனக்கு கட்டி வச்சாளே, இவ கண்ணு தெரியாதவனாச்சே, அவனை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளே அப்படின்னு அவன் நினைக்கல. மகா பதிப்ரதையா இருக்கிறதுனால அவன் நினைச்சிருந்தா எப்போ அவரால் பார்க்க முடியாத லோகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு வஸ்திரத்தை கிழிச்சு தன்னுடைய கண்ணை கட்டி நுட்டார். வாழ்நாள் பூரா அவளும் எதையும் பார்க்கறதில்லை அப்படின்னு மகாபதிவிரதையாவே வந்துட்டார். அப்படி இருந்ததுனாலே மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. எல்லாம் 100 பிள்ளைகள் அசத்து தான், நல்ல பிள்ளைகள் கிடையாது. அசத்தான பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஆனா பெத்த தாயாருக்கு மனசு ரொம்ப குமுறும். நல்ல பிள்ளையன்னா இருக்கணுங்கிறது இல்லை, துஷ்டனான பிள்ளையா இருந்தா கூட புள்ள போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க பெத்த வயறு இல்லையா, அதனால மனசு குமுறும். காந்தாரி நிச்சயம் சபிச்சுடுவா பஞ்சபாண்டவாளன் அப்படின்னு பகவானுக்கு கவலை. இந்த காந்தாரி இப்படி தடவிண்டே உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும் பொழுது யாரோ அங்கேருந்து வந்து காந்தாரியனுடைய காலை பிடிச்சான். அம்மா 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 அப்படின்னு காலை பிடிச்சான். உடனே காந்தாரி, யாரப்பா? நான் தான் கிருஷ்ணா. உடனே காந்தாரி கேட்கிற, சர்வேஸ்வரன் நீ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ண பரமாத்மா, ஏன்பா என் காலம் பிடிக்கிற? இல்லை, நீ எனக்கு ஒரு வரன் கொடுக்கணும். ஏன்பா என் நான் என்ன உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லை, நீ பஞ்சபாண்டவர்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் சபிக்க மாட்டேன் அப்படின்னு வரன் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் போய் காந்தாரியின் இடத்துல கேட்கிறான். அப்புறம் காந்தாரி சொல்றான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ப்பா, நான் அதெல்லாம் இதெல்லாம் லோகநியதி அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கேன், நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல அப்படின்னதும் பகவானுக்கு பஞ்சபாண்டவாளிடத்துல அப்படி ஒரு கருணை, பாண்டவாளை காப்பாத்தினான் அப்படிங்கிற பகவானுடைய கருணை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பேர்பட்ட ஒரு பதிவிரதையா இருந்துட்டா அப்படின்னு சொன்னா தெய்வம் போய் காலம் அப்படிங்கிறத மகாபாரதம் காட்டுற. துஷீலகா துர்பகா வ்ருத்த ஜடோ ரோகி அதனோ பிவா பதிஸ்த்ரீ விஹீனஹ பவ்யஹ லோகே சுபிரபாதகீ. இதெல்லாம் சாமானிய தர்மம், இப்ப பேசினது பூரா சாமானிய தர்மம். இதுக்கு அடுத்தது விசேஷ தர்மத்தை சொல்றார். சிரவண தர்சனா மகி பாவோனு கீர்த்தனாதே நததா சன்னிகர்ஷேனே பிரதியாத ததோ கிருஹாலே.
மாத்தி மாத்தி எங்களுக்கு இதே தான, திருப்பி திருப்பி சமைக்கிறது, குழந்தைகளை எழுப்புறது, அப்புறம் பர்த்தாவுக்கு பரமாறி இருக்கிறது, அப்புறம் சாயங்காலத்துல சமைக்கிறது, மத்தியானத்துல டிஃபன் பண்றது, அப்புறம் அடுத்த நாள் காலத்துல எழுந்து சமைக்கிறது, சாயங்காலத்துல சமைக்கிறது, மத்தியானத்துல டிஃபன் பண்றது, அடுத்த நாள் இதே மூணு வேளை சமையல், ஒரு வேளை டிஃபன், மூணு வேளை சமையல், ஒரு வேளை டிஃபன், இப்படியே சட்டித்து பூர்த்தி ஆயிடுச்சு. இவ்வளவு காலமா என்ன பண்ணேன்னா இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி ஆத்துல உட்கார்ந்துட்டு கிருஹிணின்னு பேர் வச்சுட்டா, அதனால மூணு வேளை சமையல், ரெண்டு வேளை டிஃபன், ஆபத்துக்குவாளோ என்ன கேட்கறாளோ எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பேன், யாராவது கெஸ்ட்னு யாராவது வந்தா அவளும் வேற எனக்கே கொடுத்துட்டு இருப்பேன். திருப்பி திருப்பி இதேதான் எங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அப்படி இல்ல, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு, அஸ்ரவணாத் விசேஷ தர்மம், பாகவத தர்மங்கிறது. அது என்னன்னா அவ்வப்பொழுது பாகவதம் கேட்கறதுக்கு அப்படின்னு கலந்து வந்துள்ளா. அப்ப அவளுக்கு பிரசாதம் போட வேண்டாமா? நான் ஒரு நாளைக்கு அவ போட்டுக்கிற, அவளுக்கு வேணும்னா அவளே போட்டுக்கிற, இல்ல அவளையும் அழைச்சு வந்துடுறது. அவ பாகவதம் கேட்கணும்னா ஆசை இருந்தா அவளையும் அழைச்சு வந்துடுறான். பாகவதம் கேட்கறதுல எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. பாகவத ராமாயணம் கேட்கறதுல எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஸ்திரீகளுக்கு ஸ்திரீயஸ்த முக்கியாகனார் வால்மீகி. ஸ்திரீகளுக்கு முக்கியமா அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னதுனால எங்க வேணாலும் போய் உபன்யாசம் பண்ணுங்கோ, என்ன பம்பாய் டெல்லி எங்க வேணாலும் போய் உபன்யாசம் பண்ணுங்கோ. மெஜாரிட்டி உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா ஸ்திரீகள் தான். புருஷால் வந்து கவுண்ட் நம்பர் குறைச்சலா தான் இருக்கும், ஸ்திரீகள் தான் மெஜாரிட்டி உட்கார்ந்து இருப்பான். ஆசையா கேட்பான், அப்புறம்தான் அவன் பார்த்து மாமா நீங்க வரதான் தான் வாங்க, நான் சத்தோகம் முடிஞ்சதுக்குதான் நான் போட போறேன், நீங்க கதைக்கு வரதா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப கதை கேட்கறதுல இல்ல, யஜ்ஞ தீட்சிதார் காலத்துல இருந்து கிருஷ்ணாவதார காலத்திலேயே யஜ்ஞபத்திரிகள் முதல்ல ஓடி வந்தா, யஜ்ஞ தீட்சிதார் வந்திருக்கின்ற கிருஷ்ணாவதான் இருக்கணும் அப்படின்னா அவளும் அங்கிருந்து ஓடி வந்தா. அப்படிதான் முதல்ல கௌலிய பத்னிகள் தான், கிருஷ்ணன் வந்திருக்கிறது கிருஷ்ணன் அப்படின்னா ஓடி வந்தா ஸ்தோத்திரம் பண்ணா, அப்புறம் காலியன், ஓஹோ சிரசு வைக்கிறது பெருமாளா அப்படின்னு நினைச்சேன். அப்படிதானே, அதுதான் சிரவணாத்து தரிசனாத்து. தரிசனாத்து வைகுண்டம் போக முடியுமா? இல்ல சீதாத்திக்கு போக முடியுமா? இது திவ்யதேசம், திவ்யதேசமா போலாமா? அந்தந்த திவ்யதேசத்துல இருக்கிற பெருமாளை போய் சேவிக்கலாம். அதுதான் தரிசனாத்து தியானாத்து. தியானம் பண்ண முடியுமா? யோகிகள்லாம் அபியாசம் பண்ணி தியானம் பண்றான்னு எனக்கே கதைய ஆரம்பிச்சேனே தவிர, அது மாதிரிலாம் அபியாசங்கள்லாம் பண்ண முடியுமான்னு. இந்த தியானம் அப்படிங்கிறது என்னன்னா கதை கேட்கும் பொழுதே தியானம் வருதே அதுதான் தியானம். பாகவதம் கேட்கும் பொழுதே தியானம் கை கூடி விடுறதே, அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ராசலியில தானே மனசுல ஓடுறது அதுதான் தியானம். இல்ல கோயில போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தா இன்னைக்கு உட்கார்ந்து கோவிந்தா அப்படின்னு சொன்னா உடனே திருவேங்கடமுடியான் ஞாபகத்துக்கு வருது, அதுதான் தியானம். அதுதான் தியானாது மகிபாவோ அனுகீர்த்தனாது நததா சன்னிகர்ஷேன பிரதிஜாத ததோ கிருஹாம். உடனே கோபிகைகள் தான் சரணாகதி பண்றார்கள். பிரணய கீதம் அப்படின்னு இந்த கீதத்துக்கு பேர். இந்த கீதத்துலதான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ற பஞ்சகீதம் இருக்கு பாகவதத்துல, கோபிகைகள் பாடுற கீதம். பிரணய கீதம் சாட்சாத் பகவானை நேர பார்த்து பேசுற கீதமா இருக்கிறதுனால இதுல ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி பண்ண. மெய்வம் விபோர் கதி பவான் கதி தும் சந்தியஜே சர்வ விஷயாம் ஸ்தவ பாத மூலம் ஜாஸ்மான் உபதேசபதேஷ்டோ கோபவான் சனுகிருதான்
किल बंधुरात्मा லோகத்துல யார் வேண்டுமானாலும் யாரிடத்துல வேண்டுமானாலும் சுமுகமாகவும் இருப்ப விமுகமாகவும் இருப்ப. அது அது அவாபா ஸ்வபாவம் அப்படின்னு தள்ளிவிடலாம். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், இவா சிரிச்சா அவா முறைச்சா அப்படின்னா, சிரிச்சாலே இவா முறைச்சாலே அப்படின்னா மனசுல போட்டுக்கொள்ள கூடாது. ஏன் அப்படின்னா அது அது அவாபா இஷ்டம், சிரிக்கிறதோ முறைக்கிறதோ அவாபா இஷ்டம் அப்படின்னு அதான் தள்ளிவிடலாம். ஆனா உன்னே ஒன்னதான் மனசுல வைத்துக் கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, நம்மிடத்துல எப்பவுமே பிரசன்னமா இருக்கிறது ரெண்டே பேர். ஒன்னு யாருன்னா குருநாதன், மற்றொன்று கோலாகலன். இந்த ரெண்டு பேர் எப்பவுமே விமுகமா இருக்கவே மாட்டார், எப்பவுமே பிரசன்னமா தானே இருப்பார். விமுகமா இருக்கவே தெரியாதே, விமுகமா இருக்கிறது போல இருந்தா கூட ஆனா அது எங்களுக்கு தானாதே. நாங்க அங்கேயிருந்து வந்து சரணாகதி அப்படின்னு இன்னைக்கு வந்து நின்னோம். அப்படி நிற்கும் பொழுது எங்களை பார்த்து யாத்த யாத்த நீ சொன்ன, கிளம்பி போங்கோ கிளம்பி போங்கோ அப்படின்னு சொன்ன. நீ அது சகிருதயமா சொல்லல, நீ இப்ப சொன்னது கூட யாத்த யாத்தன்னு சொன்னது சகிருதயமா சொல்லல, அப்படி யாத்தன்னு சொன்னது கூட எங்களுக்கு தானாதே. உன்னுடைய ஹிருதயம் எங்களுக்கு புரியுமே, உன்னுடைய ஹிருதயம் என்ன அப்படின்னா அபயம் கொடுக்கறது தான், ராசம் நடத்துறது தான் உன்னுடைய ஹிருதயம் அப்படிங்கிறதுனால இப்ப நாங்களும் இப்ப போறதா இல்லை. உன்னுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டவா நாங்க, ஆகையினால நாங்களும் இப்ப போறதா இல்லை. இருந்தாலும் கூட லோகத்துல யாராவது அது மாதிரி வந்தா அப்படின்னு சொன்னாக்கு ஒரு காலம் நீ கைவிடவே கூடாது. நீ கூப்பிட்டு கூப்பிட்டு தான் அபயம் கொடுக்கணுமே தவிர ஒரு காலம் யாரிடத்திலையும் விமுகமா இருக்கிறது போல கூட நீ இருக்க கூடாது. அஸ்தேவமே ததுபதேச பதே த்வயீசை ப்ரேஷ்டோ பவாம் ஸ்தனுவ்ருதாம் கில பந்துராத்மாகா. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம் அப்படின்லாம் தர்மங்கள்லாம் வக வகையா இருக்கு. அது மாதிரி ஸ்திரீ தர்மம் அப்படின்னு ஸ்ரீ தர்மத்தை நாங்க விடலையே, ஸ்ரீ தர்மத்தை பரிபூர்ணமா தானே அனுஷ்டிச்சிருக்கோம். இந்த ஸ்ரீ தர்மத்தை நாங்க அனுஷ்டிச்சிருக்கிறதுடைய பிரயோஜனம் தான் இன்னைக்கு உன்னுடைய சன்னிதானத்துக்கே வந்திருக்கிறோம். நாங்க ஸ்ரீ தர்மத்தை அனுஷ்டிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத இப்ப எங்களை பார்த்து நாங்க மார்க் போட்டுக்க முடியும். எப்படி மார்க் போட்டுக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோமே, வேணுகானத்தை கேட்டோமே, உடனே ஓடி வரணும்னு தோணித்தே, உன்னை வந்து சரணாகதி பண்றோமே, உன்னுடைய திருவடி சமீபம் வந்து நிற்கிறோமே, அதை பார்க்கும் பொழுதே தெரியறது என்னன்னா நாங்கள் அந்த ஸ்ரீ தர்மத்துல 10% மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியறது. ஆகையினால இப்ப நீ உபதேசம் பண்ணின ஸ்ரீ தர்மத்தை, அது நியாயம். நீ இப்ப உபதேசம் பண்ணது நியாயம். ஏன் அப்படின்னா யாரார் வராடோ அவாட்ட அதனை உபதேசம் பண்ணணும். இப்ப ஸ்ரீகள்லாம் வந்து நிற்கிறா அப்படின்னு சொன்னாக்க உபதேசம் பண்ணணும். விடலையே, நாங்க ஸ்ரீ தர்மத்துல தான் இருக்கோம். ஸ்ரீ தர்மத்துல இருக்கிறதுனாலதான் நீயே கடைச்சிருக்கிற. பகவான் உபதேசம் பண்ணது கூட கோபிகைகள் ஏதோ விட்டா மாதிரியும், கோபிகைகளை ஸ்ரீ தர்மத்துல நிலை நிறுத்துற மாதிரியும் உபதேசம் பண்ணல. என்ன ஏன் உபதேசம் பண்ணிருக்கிறார் அப்படின்னா, கோபிகைகளை உபலட்சணமா வச்சுட்டு சாமானிய ஸ்திரீகளுக்கு தான் உபதேசம் பண்ணிருக்கிறார். ஆகையினாலே கோபிகைகள் இங்க சரணாகதி பண்ணது பகவான பார்த்து ஒரு காலம் ராசத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப சரணாகதி பண்ணது. லோகம்பூரப்ரேம நல்ல வேளையா பிரேம இருக்கு. சுத்தமான பிரேம இருக்கோ இல்லையோ, ஏதோ மிஸ்ரமான பிரேமையாவது இருக்கு.
சுத்தமான பிரேமை அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாது, பொதுவாகவே எதிர்பார்க்க முடியாது. ஆனா அந்த பிரேமேன்னு ஒண்ணு சொல்றா இல்லையா, அந்த பிரேமையில 1% 2% 5% அது மாதிரி இருக்கு. பிரேமையே இல்லை அப்படிங்கறத ஒண்ண சொல்லவே முடியாது. பிரேமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹால் பிரேமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த மூஞ்சியுமே சிரிக்காது. லோகத்துல யாருமே யாரையுமே பார்த்து சிரிக்க மாட்டான், எல்லாருமே எல்லாரையுமே பார்த்து முறைக்க ஆரம்பிச்சுதான் வச்சுக்கோங்க. எங்கேயுமே எல்லாருமே எல்லாரையுமே பார்த்து முறைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி விவகாரம் நடக்கும்? பொதுவாகவே எப்படி விவகாரம் நடக்கும்? விவகாரமே நடக்காது. ஆனா எல்லாருமே எல்லாரையுமே பார்த்து ஏதோ சிரிக்கிறா இல்லையா, ஏதோ கரியர்த்தமாவது சிரிக்கிறா இல்லையா, அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்க, இந்த காரியம் ஆகணுங்கிறதுக்காகவாவது சிரிக்கிறா இல்லையா. அப்ப என்ன அப்படின்னா, இந்த காரியம் ஆகணுங்கிறதுக்காகவாவது ஒரு பிரேம போல பிரேம இருக்கு. பிரேம இல்லைன்னு சொல்ல முடியாது, அடிப்படையில ஏதோ ஒரு பிரேம இருக்கு. ஆனா பெற்றோர்களுக்கு குழந்தைகளிடத்துல பிரியம் இருக்கு, குழந்தைகளுக்கு பெற்றோர்களிடத்துல பிரேம இருக்கு, நண்பனுக்கு நண்பனிடத்துல பிரேம இருக்கு, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர பிரேம இருக்கு, பசுபட்சிகளிடத்துல கூட பிரேம இருக்கு, மிருகங்களிடத்துலலாம் பிரேம இருக்கு, பிரகிருதியிலேயே பிரேம இருக்கு, அப்படி லோகம் பூரா பிரேம இருக்கு. அந்த பிரேம எங்கேந்து வர்றது, எங்க போய் லயமா, இந்த பிரேமேன்னு ஒன்று கிளம்புறது, அது எங்கேந்து கிளம்புறது, எங்க போய் லயமா, ஞானத்தை சொல்றோம் வந்து உபநிஷத்துல ஞானத்தை சொல்றா இல்லையா, அது மாதிரி அந்த பிரேமைக்கு இருப்பிடம் எது, அந்த பிரேமைக்கு இருப்பிடமே ஆத்மஸ்வரூபந்தானா, ஆத்மாவினிடத்திலேருந்துதான் பிரேம கிளம்புறது, ஆத்மாவினிடத்துலதான் பிரேம போய் லயமாறுது. அது அப்படி கிளம்புறது லயமாறுதுங்கிறது எப்போ புரியறது அப்படின்னா, இந்த ஆத்மா சரீரத்தை போட்டுட்டு கிளம்பிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த சரீரத்தினிடத்துல பிரேமம் அல்ல. கீழே தக்கிற சரீரத்தை என்னென்னவோ உற்சவம் மாதிரி பண்றாளே தவிர, சரீரத்தை எடுத்துன்னு போறதுக்காக பெரிய உற்சவமா கொண்டாடுவான், அது மாதிரிலாம் கொண்டாடுவாளே தவிர, அவள்கிட்டயே போய் நீங்க ரொம்ப ஆசையா இருக்கலையே ஒரு 1 மாசம் வச்சுக்கோங்களே அப்படின்னு சொன்னான் வச்சுக்க முடியுமா? அது ஆசை கிடையாது. அந்த ஆசை பேடுத்து, எங்க பேடுத்துன்னா ஆத்மாவோட பேடுத்து. அந்த பிரேம ஆத்மாவிடத்துலதான் வருது, ஆத்மாவிடத்திலேயே லயமாயிடுது. ததேத பிரேயா வித்தாத் பிரேயா புத்திராத் பிரேயா அந்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் யதயமாத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆத்மா சரீரத்தை உபாதியா கொண்டு இருக்கிறதுனால அது பார்த்தாதி தோன்றது, சரீரத்தினிடத்திலேயே ஏற்படுறதோ அப்படிங்கிறது போல தோன்றது. ஆனா ஆத்மாவை யாருமே பார்த்தது இல்லையே, ஆத்மா அரூபமா இருக்கிறதுனால அதே ஆத்மஸ்வரூபமே கிருஷ்ண பரமாத்மா. இளமேக சியாமலனா பிதாம்பர பாரியா கோபாலனா குழலும் கையுமா அங்கேந்து வந்து நின்னான் அப்படின்னு சொன்னாக்க அந்த கோபாலனிடத்துல ஏன் பிரேம ஏற்படாது? அதனால இந்த ஸ்லோகன் சொல்றது, குர்வந்தி ஹி த்வைரதிம் குசலாஸ்வ ஆத்மன் நித்ய பிரியே பதிசுதாதி விரார்த்திதை கிம். குசலாகா அப்படின்னு சொன்னா ஞானிகள்னு அர்த்தம். அந்த ஞானிகள் ரதிம் குர்வந்தி பிரேமைய காட்டுறார்கள். பிரேமைய எங்க காட்டுறார்கள் அப்படின்னா, துவையீகி ஒன்னிடத்துல வைக்கிறார், இந்த பிரேமைய ஒன்னிடத்துல காட்டுறார்கள். நீனு கிருஷ்ணனை காட்டுறா இல்லையா, கோபிகைகள் கிருஷ்ணனை காட்டி சொல்றா சர்வாந்தரியாமியா இருக்கிற ஒன்னிடத்துல என்ன, தனக்கே ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆத்மான்னு சொல்லல, அந்த கோபாலன், அந்த கோபாலனிடத்துல பிரேமைய காட்டுற அவன் எப்படி இருக்கிறான், நித்யப்ரியே
நேற்றுக்கு பிரியமா இருந்தா இன்னைக்கு பிரியமா இல்லை, இன்னைக்கு பிரியமா இருந்தா நாளைக்கு பிரியமா இல்லை, டெய்லியா நித்திய பிரியே. நித்திய பிரியன், நித்திய பிரியன்னு ஒரு பேர். இது கோபிகைகள் கண்ணனுக்கு வச்ச பிரிய பேரா. பதி சுதாதிசீத பரமேஸ்வர மாஸ்ம சிந்தியா ஆசாலாம் துயிச்சிராது அரவிந்த நேத்ரா சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிரஹேஷு யன்னிர்விசத்யுதகராவதி கிருஹ்ய கிருத்யே பாதம் பதம் ந சலதஸ்தவ பாதமூலார்த்தே யாமக்க சம்ரஜமது கரவாமகிம் வாரா. சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிருஹேஷு. இந்த நிமிஷம் உன்னுடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறது உன்னுடைய கிருபை தான். உன்னுடைய கிருபை இல்லாத போனா உன்னுடைய சன்னிதிக்கு வர முடியுமா? அவதாபகிருதம் சுகேன அபகிருதம். கோபிகைகளுடைய சித்தத்தை சௌக்கியமா எடுத்துட்டான். ஏன் அப்படின்னா, இவாளுக்கும் சித்தத்தை கொடுக்கணும்னு ஆசை, அவனுக்கும் சித்தத்தை எடுத்துக்கணும்னு ஆசையா, பரஸ்பரம் ஆசை. அகைனாலும் சுகேன பவதாபகிருதம். அகைனால பக்தி பண்ண வைக்கிறதும் அவன்தான், சத்சங்கத்தை கொடுக்கறதும் அவன்தான், குரு கிருபைக்கு பாத்திரமாக்குறதும் அவன்தான். அகைனால எல்லாம் கிருஷ்ண கிருப்பை, கிருஷ்ண கிருப்பை அப்படின்னு நினைக்கிறது தான். நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, கிருபான சந்தானம் தான் பக்தின்னு தத்தையே அனுகம்பா சுசமீட்சமானஹா அப்படின்னு. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. பவதாபகிருதம் கிருஹேஷு. வேணுகானம் கேட்டதும் உன்னுடைய கிருபையினாலதான், வேணுகானம் பண்ணதும் உன்னுடைய கிருபையினாலும் நீந்தா. இன்னைக்கு நாங்க அங்கேருந்து ஓடி வந்து ராசம் அப்படின்னு ஆசையா வந்ததும், ஒரு கால் போன்னு சொன்னாக்க இவா போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டே போன்னு சொன்னதும் நீதான் அப்படின்னு நீ சொன்னாக்க நாங்க போயிடுவோமா அப்படின்னு கோபிகைகள்லாம் சரணாகதி பண்ற. உடனே பகவான் ராசத்தை ஆரம்பிச்சான். சந்தன சேர்ச்சி நீல கலேவரே பீதவசனே வனமாலி கேலி சலன் மணிகுண்டல மண்டீத கண்டயுகே ஸ்மிதசாமி ராதேயே ஹரிரிக மூர்த்தவதூ நிகரே. சந்தன சச்சிதனாக, இளமேக சியாமலனாக, பீதாம்பர சாரியாக, வைஜெயந்தி மாலை பொறல, ராசோத்சவத்தில் பகவான் பிரகாசிக்கிறார். அங்கநாமங்கநாகாமந்தரே மாதவகாதார் மாதவம் மாதவம் சந்தரே நாகநாகல்பித்தே மண்டலே மத்தியகாதார் சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனகாதார். ஸ்பட்டிக ஸ்பட்டிகமய கோபி மண்டலதான் கோபி கோபி மத்திய மரகதஸ்யா அப்படின்னு. ஒரு ஸ்பட்டிகமணி, ஒரு மரகதமணி, ஒரு ஸ்பட்டிகமணி, ஒரு மரகதமணி அப்படின்னு வச்சு ஹாரம் கட்டினது போல ராசமண்டலம் பிரகாசிக்கிறது. ஒரு கோபிகே ஒரு கண்ணன், ஒரு கோபிகே ஒரு கண்ணன் மண்டலமா நிற்க ராசோத்சவத்தில் பகவான் பிரகாசிக்கிறார். தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், காருடர்கள் எல்லாரும் ஆகாசத்தில் நின்று கொண்டு புஷ்ப வருஷங்கள்லாம் பண்றார்கள். ராசோத்சவத்தை கண்டு கழித்து பேரானந்தப்படுறார். தாசாந்த சம்பகமதம் வீட்சியமானம் சகேசவா பிரசமாய பிரசாதாய தத்ரைவாந்தரதீயத்தே. கோபிகைகளுக்கெல்லாம் கர்வம் வந்துடுத்து, அதனால பகவான் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது போல
சுகாச்சாரியோட கதை சொல்றதுல இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, கர்வம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னோமானா வரிசையா கர்வத்தை நீக்கினார் நீக்கினார்னு தானே கதை லீலைகள்லாம் வந்திருக்கு. அதனால கோபிகைகளுக்கும் அது மாதிரி ராஜசமான கர்வம் வந்துடுத்து அத பகவான் நீக்கினார் அப்படிங்கிறது போல கேக்குறவா புரிஞ்சுனதுவா? அது மாதிரி ராஜசமான கர்வம் வரலையே கோபிகைகளுக்கு. இவ என்ன நினைச்சிருந்தா அப்படின்னா, வேறுபட்ட பாக்கியம் கண்ணனோட கைகோத்துண்டு ஆடும்படியா கிடைச்சுதே அப்படின்னு தான் நினைச்சிருந்தா. அது ராஜசமான கர்வம் இல்லையே. நாம் கதை கேட்கறோம், கதை சொல்றோம், பாராயணம் பண்றோம், வேறுபட்ட பாக்கியம் நமக்கு சத்சங்கம் கிடைச்சுதே அப்படின்னு நினைக்கிறது அது ராஜசமான கர்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல யாராவது நாலஞ்சு நாளா வரல, இன்னைக்குதான் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாலஞ்சு நாளா நான் வந்திருக்கேன், நீங்க வந்துட நான் ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் இருக்கேன், நீங்க வந்தேடோ அப்படிங்கிறது போல பார்க்கக்கூடாது இல்லையா? அடுத்தவாட பார்க்கக்கூடாது. எவ்வளவோ சிரமங்கள் இருக்கு, வர முடியாது, என்னவோ சிரமங்கள் இருக்கு. அவ்வளவு சிரமத்தினுடைய மத்தியிலே சிரமப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கா, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா அப்படிங்கும் பொழுது இன்னைக்குதான் கிடைச்சதா உங்களுக்கு அப்படின்னு நினைக்கணுமே தவிர யாரையும் அவ்வாறு அந்த மாதிரி கோணத்துல நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது இல்லையா? கோபிகைகளுக்கு என்ன அப்படின்னா, தேவ துர்லபனான பிரபு ஏன் கையில அப்படின்னு நினைச்சு. தேவர்கள்லாம் ஆகாசத்துல நிற்கிறா, தேவாள் கந்தரவாள், அவளுக்கு கூட கிடைக்காத கிருஷ்ணன் ஏன் கையில அப்படின்னு நினைச்சா. இது என்னமா அப்படி நினைச்சா அப்படின்னா, அப்படிதானே இருக்கு, தேவாளுக்கு கூட கிடைக்கல ஏ கிருஷ்ணன், தேவ துர்லபனாதானே இருக்கான். தேவ துர்லபனா இருக்கிற கிருஷ்ணன் கோபிக்கை கோபி சுலபனா தானே இருக்கா, அதனாலதான் அவளுக்கு அப்படி தோணித்து. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி மாத்தி நினைச்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, தேவ துர்லபனான கிருஷ்ணன் கையில நான் அப்படின்னு நினைச்சிருக்கணும். என் கையில கண்ணன் அப்படின்னு நினைக்கிறத விட கண்ணன் கையில நான் அப்படின்னு நினைச்சிருக்கணுமா? என் கையில கண்ணன் அப்படின்னு நினைச்சு இப்படி பார்த்தா, பக்கத்துல பார்த்தா தத்ரைவாந்தர் கண்ணனை காணல. இததான் சௌபக மதம் அப்படின்னா. சௌபக மதம்னு ஒரு வேர்டு புதுசா ஃப்ரேம் பண்ணிட்ட, சௌபாகிய கர்வம் அப்படின்னா சௌபக மதம். சுகாச்சாரியார் என்ன வேர்டு சொன்னாரோ அதை அப்படியே உபநியாசம் நட வேண்டியது. இந்த சௌபக மதத்தை பார்த்ததும் பகவான் அதை அனுகிரகம் பண்ணணும்னு மறைஞ்சான் அப்படின்னா. அனுகிரகத்துக்கு என்ன இருக்கு? விட்டுட்டு போறதா அனுகிரகம்? ராசத்துல கூட ஆடுறது தானே அனுகிரகம். இது விட்டுட்டு போறார், அதை போய் பிரசாதாய பிரசாதாயன அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக, பிரசமாயேனா சௌபக மதத்தை நீக்கணுங்கிறதுக்காக, பிரசாதாயன அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக, அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் போனார் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா, அது கூட இருக்கிறதோ பிரிஞ்சிருக்கிறதோ அது விஷயம் இல்லையா? எது விஷயம் அப்படின்னா, பக்திய வளர்க்கிறது தான் அனுகிரகம். அது பகவான விட்டு பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கு பகவான் அடைய மாட்டேனா அடைய மாட்டேனா அப்படிங்கிற அந்த கிரகத்துலதான் பக்தி வளர்றது. ஆகையினாலும் பக்திய வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வாராதாய்போர் வருவானே அப்படின்னு ஆழ்வார்த்த விளையாடுறான் இல்லையா? அது மாதிரி பகவான் மறைஞ்சுட்டான். கோபிகைகள்லாம் புலம்பினார்கள், கதறினார்கள். திருஷ்டோவ கச்சிதஸ்வத்த லட்சண்யக்ரோதனோ மனஹ நந்தசூனுர்கதோ கிருத்வா பிரேமகாசாவலோகனை. பிருந்தாவன நிகுஞ்ச வீதியெல்லாம் தேடினார்கள். அஸ்வத்தவருஷமே அச்சுதன கட்டையா, புரசமரனே புருஷோத்தமன கட்டையா, மாதவியே மாதவன கண்டையா, மல்லிகையே மதுசூதனன கண்டையா அப்படின்லாம் தேடிந்து வரார்கள். இப்படி வரும்பொழுது துளசி தேவி இருக்கிறார். இந்த துளசி தேவிய பார்த்து கேட்கிறா, கச்சிதே துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சகத்வாலி குலைர் விப்ரதே கிருஷ்டஸ்தேதி பிரியோச்சுதா.
ஹே துளசி நீ கண்டையா அப்படின்னு நீ கேட்டு நீ பார்க்கிறா கிருஷ்ண சரண சின்னம் தெரியறது. இந்த வழியா தான் பகவான் போயிருக்கிறான். இந்த பாத சின்னத்தை பார்த்தா இப்படி பார்த்தா இடையிடையே ஸ்ரீ ராதையினுடைய சரண சின்னமும் தெரியறது. பகவான் ராதாதேவி அழைச்சிட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறது அப்போதான் தெரியுமா. ஏன்னா கூட யார் இருக்கா யார் இல்லை ஒண்ணுமே தெரியல. பகவானை விட்ட விரகத்தினால கதறிண்டு வரும்பொழுது ராதையை அழைச்சிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார்கள். ராதாதேவி தான் கூட போயிருக்கிறாளே அப்படின்னு நினைத்து கொண்டு ஸ்ரீ ராதா யாரு அப்படின்னு லோகத்துல அத்தனை பக்தர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பக்தர்களுடைய பக்தியினாலேயே ஒரு ரூபம் தயார் பண்ணா அதுதான் ஸ்ரீராதை. சௌபகமதம்னு ஒண்ணு சொல்றாரே இந்த சௌபகமதம் கூட ஸ்ரீராதைக்கு கிடையாது. ராதாபிதான் தாவத் அஜாத கர்வாம் அதிப்ரியாம் கோபவதும் முராரே தயாச நாராயணியத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். அதான் அஜாத கர்வான் அப்படின்னார். ஸ்ரீ ராதையை அழைச்சிட்டு பகவான் போயிருக்கிறார். அந்த ராதா கிருஷ்ண யுகலத்தை இங்க வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல. பாகவதத்துல ராதா அப்படின்னு சொல்றது இல்லை. ராதையை ராதையை பத்திலாம் எங்க வருதோ அங்கெல்லாம் ராதா நாமத்தை சொல்றது இல்லை. ரொம்ப மரியாதையா சொல்லணுமானா அவளை வந்து ஐயா அப்படின்னு சொல்றா இல்லையா அண்ணா அப்படின்னு சொல்றா இல்லையா மரியாதையா சொல்லணுமானா பேரை சொல்ல மாட்டான். அது மாதிரி ராதைய சொல்லணுமானா மரியாதையா சொல்றார் சுகர் பிரியா பிரியாஜி. பிருந்தாவனத்திலாம் போனோமானா பிரியாஜி அப்படின்னு தான் சொல்லுவோம். ராதைக்கு பிரதிஷ்ட பண்ணி கோவில் கட்ட மாட்டான். ராதைக்கு கோவில் கட்டினா கோவில் கட்டி பெரிய ரூபம் வச்சு பிரதிஷ்ட பண்ண மாட்டான். வேணுகோபாலனை தான் பெருசா வைப்பா. வாங்கே விஹாரின்னு பெரிய கிருஷ்ணனா வைப்பா. ராதைய சின்ன ரூபமா சின்னதா பக்கத்துல வச்சிருப்பா. ராதை எங்க இருக்கானே தெரியாது. அது மாதிரி சின்னதா வச்சிருப்பா. பெரிய கிரீடத்தை போட்டு மறைச்சிருவா. ராதை எங்க இருக்கானே தெரியாது. கிருஷ்ணனுக்குள்ளேயே ராதை மறைஞ்சிருப்பா. இதுதான் பிருந்தாவன சம்பிரதாயம். அதுதான் பிருந்தாவன சம்பிரதாயம். அது மாதிரி பாகவதத்துல ராதா ஒளிஞ்சுன்னு இருக்கா. பாகவதத்துக்குள்ளதான் ராதா இருக்கா. பாகவதத்துக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கா. சுகர் ராதைய சொல்ற இடத்துலலாம் பிரியா 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 அப்படின்னே தானே சொல்லிட்டு போற. பாகும் பிரியாம் சரூபதாயே கிரகீத பத்மஹாரா ராமானுஜஸ்துலசிகாலி குலைர் மதாந்தை அன்பீயமானைகவஸ்தரவ பிரணாமம் கிம்பாபிநந்ததி சரண்ணே பிரணயாவலோகை பாஹும் பிரியாம் சஉபதாய கீத பத்மஹா பிரியாம்ச உபதாயே அப்படின்னு சொன்னார். ராதையினுடைய தோளில் கை போட்டுக்கொண்டு மற்றொரு கையில் தாமரையை வைத்து கொண்டு தாமரையை சுழட்டி கொண்டு ராதாகிருஷ்ண யுகலம் போற பிருந்தாவன நிகுஞ்ச வீச்சியில அந்தந்த விருட்சங்கள்லாம் வளர் கொம்புகள் தாழும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரே அந்த வீதியா அதுங்களுக்கெல்லாம் தெரியறதான் பகவான் வரான் அப்படிங்கிறது தெரியறது. ஆகையினாலே விழுந்து 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 சேவிக்கிறது. அப்படி சேவிக்கும் பொழுது உடனே பகவான் ஸ்ரீ ராதைக்கு தன்னுடைய கடாட்சத்தாலேயே காட்டுறான். சேவிக்கிறது பார் அப்படின்னு தன்னுடைய கடாட்சத்தாலேயே காட்டுறான். அது மாதிரி சேவிச்ச அந்த விருட்சங்கள்லாம் உடனே நிமிரலையா அப்படியே சேவிச்சுட்டே இருக்கான். இது என்ன சேவிச்சுட்டே இருக்கு அப்படின்னா ராதாகிருஷ்ணன் போயிட்டா அடுத்தது கோபிகைகள்லாம் வருவாளே அப்படின்னு நினைச்சிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கு. ஸ்ரீ ராதை பகவானோட தான் இருக்கா. பகவானோடையே இருந்தும் கூட ஆனா சந்தோஷப்படலையா. ஏன் சந்தோஷப்படலை அப்படின்னா தன கோபிகைகள் அங்க கதறின்னு இருக்கிறாளே அத்தனை கோபிகைகளை விட்டுட்டு என்ன ஆச்சு வந்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சிருந்து கோபிகைகளுடைய நிலைய நினைச்சிருந்து உடனே ஸ்ரீ ராதை கர்வம் வந்தது போல நடிக்கிறார். அந்த ஸ்ரீ ராதையினுடைய ஹிருதயம் புரிஞ்சுண்டு உடனே பகவான் ராதையை விட்டுட்டு அர்த்தர்த்தானம் ஆயிட்டார்.
क्वासि क्वासि महाभुजे हा नाथा रमणा அப்படின்னு தேவி கதற உடனே எல்லா கோபிக்கைகளும் ராதையையும் விட்டுட்டு போயிட்டாங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு அங்கேருந்து ஓடி வர லலிதே விசாகேன்னு கூப்பிடல ஸ்ரீராம். லலிதே விசாகேன்னு கூப்பிட்டா இவ வரமாட்டா, ஏன்னா அவ ராதாகிருஷ்ணன் இது கூட அங்க தனியா இருக்கட்டும் இருக்கட்டும் நினைச்சுட்டே வரமாட்டான். நாதா ரமணான்னு கூப்பிட்டாதான் இவா வருவா அப்படிங்கிற அவளுக்கு தெரியும். ஆகையினால அவ அங்கேருந்து ஓடி வந்தார். ஓடி வந்ததும் அத்தனை கோபிக்கைகளையும் பார்த்து உடனே ஸ்ரீ ராத சொல்றார், ஒரு மனுஷனை தேடுற மாதிரி தேடக்கூடாது. ஒரு மனுஷனை தேடணுமானா இந்தூர்ல இல்ல வேற ஊருக்கு இருக்கார், அந்த ஊர்ல இல்ல இந்தூர் வந்திருக்கார் அப்படிங்கறத போல தேடக்கூடாது. எங்குமுழன் கண்ணன் அப்படின்னு பிரகலாதன் சொன்னானே, சர்வத்திர திருஷ்யத்தே அப்படின்னு சொன்னானே, அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை நாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கே நம்முடைய பக்திய வளர்த்துக்கணும். அப்படி நம்முடைய பக்திய வளர்த்திருந்தால் ஒழியே கிருஷ்ண தரிசனம் கிடைக்காது. அதனால பகவானை பிடிக்கிறதுக்கு உபாயம் சங்கீர்த்தனம் தான். அப்படி சங்கீர்த்தனம் பண்ணால் ஒழிய பகவான் வரமாட்டா அப்படின்னு சொல்லி பழையபடி ராசம் நடந்த இடத்துக்கே வந்து புனப்புலினமாகத்தியே காலிந்தியா கிருஷ்ண பாவனா சமவேதாக ஜகுகு கிருஷ்ணம் ததாகமன காங்கிதாக. எல்லா கோபிகைகளும் சேர்ந்து கீர்த்தனம் பாடினா, கோபிகா கீதம் அப்படின்னு என்னைக்கோ கோபிகைகள் பாடின கீர்த்தனம் எங்க யார் பஜனை பண்ணாலும் கோபிகா கீதம் பாடாம ஒரு திவ்யநாமமா, திவ்யநாமம் பண்ணா கோபிகா கீதம் பாடுறதுக்கு டைம் இல்லைன்னா எடுத்து வச்சுட்டா அப்படின்னு ஒண்ணு உண்டாருமே. என்ன வேணாலும் பாடலாம் என்ன வேணாலும் பாட வேண்டாம், ஆனா கோபிகா கீதம் பிரதானமாச்சு. திவ்யநாமங்கிறது ராசம் தான் திவ்யநாமம், திவ்யநாமம்னு பாகவதாலாம் பண்றோம் ராசம் தான். அதுல கோபிகா கீதம் பிரதானமானதாச்சு. ஜெயதீத்தே தீகம் ஜன்மனா பிரஜா ஸ்ரயதீரா அப்படின்னு கோபிகா கீதா ஆரம்பிக்கிறது. ஜெக ஜெக ஜக்கியதா அப்படின்னு ஸ்ருதி கீதா ஆரம்பிக்கிறது. ஜிதம் தே அப்படின்னு யோகாதேசம் ஆரம்பிக்கிறது. ஜிதம் தே ஆத்மவித்துரிய சுஸ்தையே சுஸ்திரஸ்துமே அப்படின்னு யோகாதே ருத்ரகீதம்னு பேர். யோகாதேசம் ஆரம்பிக்கிறது எல்லாம் ஈஸ்வரனுக்கு ஜெய போட்டது, எல்லாம் ஈஸ்வரனுக்கு ஜெய ஜெயே சுத்தி கீதம் ஆரம்பிக்கிறது. ஆனா இந்த கோபிகா கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே பிருந்தாவன விஹாரி லால் கி ஜாய் அப்படின்னு ஜாய் போடல, பிருந்தாவன தாமு கி ஜாய், பிருந்தாவனத்துக்கு ஜாய் போட்டது. ஜெயதி பிரஜகா ஜெயதி, பிரஜ மண்டலத்துக்கு ஜயம், பிரஜத்துக்கு ஏன் ஜெயம் அப்படின்னா அது நம்பெருமாள் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை. யாரும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னா நம்பெருமாள் இருக்கா, நம்பெருமாள் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை, திருவேங்கடமுடியான் இருக்கிறதுனால திருமலைக்கு பெருமை, தேவப்பெருமாள் இருக்கிறதுனால காஞ்சிபுரத்துக்கு பெருமை. நீங்க எந்த திவ்யதேசத்துக்கு பெருமை தான் இல்லைங்கள, ஆனா திவ்ய தேசத்துக்கு எதனால பெருமை பெருமை அப்படின்னா பெருமாள் இருக்காரு. அந்த பெருமாள் இருக்கிறதுனால ஆழ்வார் என்ன பண்ணாரு அப்படின்னா திவ்ய தேசத்தையும் பாடி வச்சார். ஆனா ஆழ்வாருக்கு டார்கெட் அது இல்லை, பெருமாள் தான். இந்த பெருமாளை பாடணும்னு வந்தார், திவ்ய தேசத்தையும் பாடினார். அது மாதிரி பிருந்தாவனத்துக்கு எதனால பெருமைன்னா கிருஷ்ணனால, கிருஷ்ணன் வந்தான் லீலைகள்லாம் பண்ணான் பிருந்தாவனத்துக்கு பெருமை. அதனால தே ஜென்மனா பிரஜா ஜெயதி, நீ வந்து அவதாரம் பண்ண லீலைகள்லாம் பண்ண அதனால பிரஜத்துக்கு ஜயம். ஜெயதி தேதிகம் ஜென்மனா பிரஜா அதிகம் ஜெயதி, அதிகம் ஜெயதி அப்படிங்கிறது என்னன்னா கம்பாரிசன். ஜெயதின்னு சொன்னாலே போதும், அதிகம் ஜெயதி அப்படின்னு சொன்னா இவரை விட அவருக்கு ஜாய்,
இவரை விட அவருக்கு ஜன் அப்படிங்கிறது இந்த விஷமத்தனம் இருக்குங்க. வெறும் ஜாய் அப்படின்னு சொன்னாலே போருமே, இவரை விட அவருக்கு ஜாய் அப்படின்ட்டு சொன்னாக்க எவரை விட அப்படின்னு அடுத்தது ஒரு கேள்வி கேட்பாள். எவரை விட அப்படின்னு கேட்ட கஸ்மாத்து கஸ்மாத்து அதிகம் ஜெகதி அப்படின்னு கேட்டாக்க அது இவரை விடன்னு ஒருத்தர காட்டணும் மொழியோ எதையுமே சொல்லாம மொட்டையா இருக்கு ஸ்லோகம். சொர்க்காது பாரமேஷ்டியாது அப்படின்னு எதையாவது சொல்லணும் மொழியோ ஒண்ணுமே சொல்லாம மொட்டையா இருக்கு, மொட்டையா இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அதிகம் ஜெயத் அதிகம் ஜெயத்தின்னு சொல்லிட்டாக்க யாராருக்கு என்னென்ன தோன்றதோ அதை அங்க எடுத்து வச்சுக்கிட்டமே. சொர்க்கத்தை விட அதிகம் ஜெயத்தி சப்பு சப்புன்னு இருக்கான். சொர்க்கத்தை விட பிருந்தாவனம் அதிகம் ஜெயத்தி சொன்னா அப்படி சப்பு சப்புன்னு இருக்கான். ஏன் அப்படின்னா என்ன சொர்க்கத்துல என்ன இருக்கு? சொர்க்கத்தை விட பிருந்தாவனத்துக்கு ஜாயின்னு போடுறதுக்கு இல்ல, பிரம்மபட்டத்தை விட அதிகம் ஜெயத்தி. ஏன் பிரம்மாவே வந்து கேட்டார் எனக்கு பிருந்தாவனத்துல புல்லாய் பெருகி தர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதனால பிருந்தா பிரம்மபட்டத்தை பிரம்மலோகத்தை விட அதிகம் ஜெயத்தி. பிரம்மலோகத்துல என்ன இருக்கு? பிரம்மாவும் எல்லா குழந்தைகளையும் பிரம்மலோகத்துக்கு எடுத்துன்னு போனார். இல்ல சொர்க்கத்துல இருக்கிறவா எல்லாரும் சொர்க்கேலோகே விஷதி விபுஜே யஜ்யமுக் பாலகேலிஹி அப்படின்னு எல்லாரும் இந்த தேவதைகள்னா இந்த யமுனையில மீனா பிறந்தா பறவைகளா பிறந்தா சொர்க்கத்துல என்ன இருக்கு? அமிர்தத்தை வச்சு திண்டாடுறது எல்லாம் இங்க சொர்க்கத்திலேயே என்ன இருக்கு? அதனால இங்க வியாக்கியானத்துல சொன்னார் வல்லபாச்சாரியால் வைகுண்டாதபி உத்கர்ஷா, வைகுண்டத்தை விட அதிகம் ஜெயத், வைகுண்டத்தை விட அதிகம் ஜெயத்தி அப்படின்னு வைகுண்டத்தை வம்புக்கு இருக்கிறதுல இருந்தே தெரியறது வைகுண்டம் தான் ஜெயதி. ஏன்னா ரொம்ப எது சிறப்பு உடையதோ அதை மெனக்கட்டு பிடிச்சி இழுத்து அது இருக்கு பத்தேடா அதை விடையே இதுக்கு ரொம்ப சிறப்பு அது இருக்கு பத்தேடா அது கழிவுற்றுக்கல நீங்க அதை விடையே இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலேயே என்ன அர்த்தம்னா அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா ஏன் அதை முடிச்சு இருக்கிறேன் நீங்க அதுதான் அது சிறு 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 சிறுன்னு இருக்கே வைகுண்டம் நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் அப்படின்னு வைகுண்டத்துக்கு அவ்வளவு பெருமை சொல்லிட்டு சத்தியம் சதே வாரணசைல வைகுண்டவாசே பினமேபிலாஷா. சத்தியமா சொல்றேன் எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட அபிலாஷம் கிடையாது. வைகுண்டத்துக்கு அவ்வளவு பெருமை சொன்னார் இல்லையா? நிரந்தரம் அழியாதது தொதீயம் உங்க சொத்து பெருமாளுடைய சொந்த சொத்து இதான் தொதீயம். அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் கற்பனைக்கு எட்டாதது ஆபிரூத்தியம் அதுக்கு ஈடு அதுதான். ஆனா எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட அபிலாஷம் கிடையாது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா இவருக்கு திவ்ய தேசத்துல ஈடுபாடு, இந்த காஞ்சிபுரத்துல ஈடுபாடு, வைகுண்ட திவ்ய தேசம் இல்லையான்னு எனக்கு தேவ பெருமாள்கிட்ட ஈடுபாடு, எனக்கு தேவ பெருமாள் தரிசனம் எப்பவுமே வேணும் அப்படிங்கிற இந்த ஈடுபாட்டினால சொல்றார் அப்படிங்கிறத காட்டுறது இல்லையா? அது மாதிரி வைகுண்டத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு, இவ்வளவு பெருமை இப்ப சொன்னேன், அவ்வளவு பெருமை உண்டு. ஆனா பிருந்தாவன பக்தாளுக்கு கிருஷ்ண பக்தாளுக்கு பிருந்தாவனத்துல உள்ள ஈடுபாட்டினால எனக்கு இந்த பிருந்தாவனம் இருக்கே, இந்த பிருந்தாவனம் வைகுண்டத்தை காட்டிலும் அதிகம் செய்ய அதிகம் பிரகாசிக்க பண்றங்க பக்தாளுக்கு பண்டரீபுரம் இருக்கே அதிகம் செய்ய பூ வைகுண்ட பண்டரபுர அப்படின்னு அவ பாடிப்பா இல்லையா? அது வைகுண்டத்தை விட அதிகம் ஜெய அப்படின்னு அவ சொல்லிப்பா இல்லையா? அது மாதிரி ஸ்ரீரங்கத்தை சொன்னாக்க பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லிப்பா இல்லையா? அது மாதிரி ஸ்ரீ பிருந்தாவனத்தை சொல்றார் வைகுண்டத்தை விட அதிகம் ஜெய, வைகுண்டத்தை விட அதிகம் ஜெயத்தி அப்படின்னு சொல்லிவிட்டேயானா வைகுண்டத்துல உள்ள பரவஸ்து ஸ்ரீ பிருந்தாவனத்துல இருக்கு. அது என்னன்னா பரவாசுதேவன். இந்த பரவாசுதேவன் தான் இங்க கண்ணனா இருக்கிறான். ஆனா இங்க உள்ள ஒரு விஷயம் அங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா இங்க மாகன் சோதி லீலா நவநீத சோதிய லீல, இங்க வேணுகீதம் ராசலீல முதலிய என்னென்ன லீலைகள் இங்க இருக்கோ அந்த லீலைகள்லாம் வைகுண்டத்துல பார்க்க முடியாது. இங்க வைகுண்டத்துல பரவாசுதேவன் தேனேன்னு உட்காந்துருவார்.
லீலைகள்லாம் பண்ண மாட்டார். அதே பரவாசுதேவனே இங்க கண்ணனா வந்தான் அப்படின்னு சொன்னா ரசிக்கமா எல்லா லீலைகளும் பண்றதுனால ஸ்ரயதயந்திராஸ்வதத்ரயி மகாலட்சுமி அடிக்கடி இங்க வந்து நிற்கிறார். பெருமாளுக்கு பிரியவே மாட்டார். எப்பவுமே திருவடி சேவை பண்ணிட்டே தான் இருப்பார். ஒரு சமயம் பெருமாள் பார்த்தா இவ எங்கேயோ போயிட்டு அங்கே இருந்து வரா. என்னடா அது இப்படி வழக்கமே இல்லையே, எப்பவுமே பாத சேவை தானே பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு நினைச்சிருந்த பெருமாள் உடனே இவளை பார்த்து கேட்டா, எங்க போயிட்டு வர, வைகுண்டத்துல ஒரே இடம் தானே, எங்கேயோ போயிட்டு வரீங்க, இப்ப எங்க போயிட்டு வர அப்படின்னு பெருமாள் கேட்டா. உடனே இவ சொன்னா, ஒண்ணுமில்லை, பிருந்தாவனத்துக்கு தான். நான் உங்ககிட்டயே உட்காந்துட்டு உங்ககிட்ட திருவடிய காட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பிருந்தாவனத்திலையும் நான் தானே இருக்கேன், பிருந்தாவனத்திலையும் நீங்க தான் இருக்கேள். ஆனா பிருந்தாவனத்துக்கு போனா நீங்க வேற மாதிரியா இருக்கேள், இங்க நீங்க பேசாம படுத்துடுறேள். ஆனா பிருந்தாவனத்துக்கு போனா நீங்க வெண்ண திருடுற லீலையெல்லாம் பண்றேள், ராச லீலையெல்லாம் பண்றேள். இந்த லீலையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால திருப்பி நான் பிருந்தாவனத்துக்கு போய் அந்த லீலைகள்லாம் பார்த்துட்டும் வரேன் அப்படின்னு இவ சொல்றாளா. ஸ்ரயதயந்திராஸ்வதத்ரயி தைத த்ருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயி த்ருதாசவஹ த்வாம் விசிந்வதே. உன்னை விட்டு பிரிஞ்ச மறுகணமே எனக்கு உயிர் பேர் ஜலாம் மத்யாவிபோத்ருதௌ அப்படின்னு சொன்னார் லட்சுமண சுவாமி. ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமண சுவாமியை திரும்பி போனார் வனவாசத்தை காட்டுல பிரவேசிச்சது. அப்ப லட்சுமண சுவாமி சொன்னார், எப்படி மத்யத்தை ஜலத்தை விட்டு பிரிச்சு போட்டால் உடனே உயிர் போயிடுமோ அது மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்ச மறுகணமே எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றார். விரகம்னா அப்படின்னா இருக்கணும், உன்னை விட்டு பிரிஞ்ச மறுகணமே எங்களுக்கு உயிர் போயிடும். இருந்தாலும் உயிரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம் எப்படி அப்படின்னா, அதுக்கு எங்களுக்கு ஒரு அமிர்தம் கிடைச்சிருக்கு. அந்த அமிர்தம் தான் எங்களுக்கு ஜீவனாதாரமா இருக்கு, பாகவதமாகிய அமிர்தம். தவ கதாமிருதம் தத்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதாச்சனா. தப்த ஜீவன் சம்சாரத்துல பரிதவிச்சென்று வரவாளுக்கு பாகவதம் கேட்டா சாந்தியா. கவிபி ரீடித் வியாச வால்மீகி போன்ற ஞானிகளால பாடப்பட்டது. சித்தத்துல உள்ள கல்மஷத்தை நீக்கி விடுறது கல்மஷாபம். கேட்க கேட்க எல்லா மங்களத்தையும் கொடுக்கிறது சிரவண மங்களம். பக்தியாகிய ஸ்ரீ, ஞான வைராக்கியமாகிய ஸ்ரீ அதை வளர்க்கிற ஸ்ரீமதாத. கதை கேட்க வரும்பொழுதே பக்தி இருக்கிறதுனால தானே கதை கேட்க வர. கதை கேட்டா பக்தி வரும் அப்படிங்கிறது ஒண்ணும், பக்தி இருக்கிறதுனாலதான் கதை கேட்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணும். அதனால ஆததம் அப்படின்னா வளர்க்கிறதுன்னு அர்த்தம். பக்தி முகு பிரவகதான்னு கதை கேட்க கேட்க பக்தி வளர்வு. ஸ்ரீமதாத புவி கிருணந்தியே பூரிதாசனா. அத்தகைய பகவத் குணத்தை யார் வர்ஷிக்கிறார்களோ அவர்களே பெரிய வள்ளல். வேற என்ன தானம் பண்ணாலும் தானம் வாங்கிக்கிறவாளுக்கும் குறை குறைதான், கொடுக்கிறவாளுக்கும் குறை குறை. ஆனா இப்ப ஒரு தானம் பண்றேனே, இந்த பகவத்குண தானம் அப்படிங்கிற தானம், இந்த தானத்துல வாங்கிக்கிறவாளுக்கும் திருப்தி கொடுக்கிறவாளுக்கும் திருப்தி. வாங்கிக்கிறவா கதை நல்லா திருப்தியா கதை கேட்டுட்டு சந்தோஷமா எழுந்துட்டு போவா. மனசுக்குள்ள நினைச்சுப்பா, இன்னைக்கு திருப்தியா கேட்டேன் அப்படின்னு நினைச்சுப்பா. அப்ப கேட்கிறவாளுக்கும் திருப்தி, சொல்றவாளுக்கும் திருப்தியா கதை சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு திருப்தியா சொன்னோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பா. அப்ப சொல்றவாளுக்கும் திருப்தி. அதனால பூரிதாமா, இவாதான் பெரிய வண்ணன். யார் பகவத்குணம் சொல்றாளோ அவாதான் பெரிய வண்ணன். பிரகாயந்த்யஹ
प्रलपन्त्यश्च चित्रधारा रुरुदुः सुस्वरं राजन्ने कृष्णदर्शने लालसागरा इति गोप्य प्रगायन्त्यः प्रकर्षेण गायन्त्यः प्रगायन्त्य சந்தோஷமா பஜனை பண்றது, டல்லா பஜனை பண்ணாம குஷியா பஜனை பண்றது, அதுதான் பிரகாயந்த்யா. சுத்தி சேர்த்துண்டு தாளம் போட்டுண்டு ஜெகதி தேதிகம் அப்படின்னு பாடின, பாடியும் பகவான் வரல அப்படின்னு அதுவும் பிரபந்தியே சித்திரபாரா பாட்டு நின்று போயிடுத்து, சுதி சேரல, தாளம் நிற்கல, அழுக வருது. அதனால புலம்ப ஆரம்பிச்சா கோபாலா சியாமசுந்தரா ரசிகசேகரா மதனமோகனா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சா, புலம்பியும் பகவான் வரலே அப்படின்னு அது குரு துகு சுஸ்வரம் ராஜன் கேலி கேலி அழ ஆரம்பிச்சா, அழுதும் பகவான் வரலே அப்படின்னு அது இனி தாடாது அப்படிங்கிற நிலை வந்து துடிச்சார்கள். பகவான் வரணமாம கேதானே இருக்க, இந்த கோபிகைகளுடைய மத்தியிலே பகவான் ஆவிர் பவிச்சா. தாசா பாவிரூரிஹி ஸ்மயமானி பீதாம்பரதாரியா வைஜயந்தி மாலா தரணா பிரசன்ன முகாரவிந்தனா மன்மச மன்மசனாக பகவான் சல்ன ஆவிர்வகிச்சான். சர்வாஹ தன்ப பிராணமிவாகதம் அவ்வளவு கோபிகைகளும் சல்ன எழுந்து கொண்டார்கள். சத்தியமா பகவான் வருவான்னு தெரியும், ஏன்னா நம்ம பக்தி சத்தியம், நம்முடைய பக்திக்கு பகவான் வருவான் அப்படிங்கிறது தெரியும். அத்தனை கோபிகைகளும் பகவானை சுத்தி வளைச்சிருந்தார். மறுபடியும் ராசோத்சவம் நடந்தது. மன்மசன் அங்கேருந்து வந்தா புஷ்பபானத்தை பிரயோகம் பண்ணா எல்லாம் மோகமா போயிடுத்து. பகவானுடைய சித்தத்துல கல்மஷத்தை ஏற்படுத்த முடியல, கோபிகைகளுடைய சித்தத்திலையும் கல்மஷத்தை ஏற்படுத்த முடியல. ராசத்தை பார்த்துட்டு நிற்கிற ஜோடி ஜோடியான பறவைகள் மிருகங்கள் எதனுடைய சித்தத்திலையுமே கல்மஷத்தை ஏற்படுத்த முடியாமல் போக, கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய இச்சு தனுஷ் கரும்பு வில்லு, இந்த கரும்பு வில்ல முறிச்சு போட்டு சரணாகதி பண்ணான். சாட்சார் மன்மச மன்மசமா அப்படின்னு மன்மச மன்மசமாக பகவான் பிரகாசிச்சார். ராசரிலே யார் சொல்றாளோ யார் கேட்கிறாளோ அவளுடைய சித்தத்துல கூட பிரேமையே ஏற்படும் அப்படின்னு ராசரிலைக்கு பலஸ்ருதி சொல்றார். மேல நாளைய தினம் ருக்மணி கல்யாணம் உபன்யாசம் கோபிகா ஜீவன ஸ்மரணம்.